பழனிசாமி சொல்றாரு கலைஞருக்கு 80 கோடிக்கு எதுக்கு பேனா? ஆமா, எதுக்கு பேனா? பேனா விட்டு அது எழுதாத பேனா தான், இத்தனையும் தந்த பேனா வானத்துதான் ஒத்துக்கிறேன், வச்சுக்கோ அது வேணாம். உங்க அம்மாவுக்கு 79 கோடிக்கு நினைவிடம் கட்டிருக்கிறீ, அது எது கட்டிருக்க? எது கட்டிருக்க சொல்லு. அந்த பேனா என்ன பண்ணிச்சு? அந்த பேனா பண்ணா பரவாயில்ல, அது இந்த நாட்டுக்கு என்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்குன்னு நான் சொல்லல, சாமி நான் சொல்லல, பத்திரிகையாளர் நம்மள நம்பளுக்காது, நான் சொல்லல, பிச்சாண்டி சொல்லல, எலியன் சொல்லல, கம்பன் சொல்லல, செஞ்சு சொல்லல, இங்க இருக்கிற யாரும் சொல்லல, எந்த அரசியல்வாதி சொல்லல. அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா? யாரு தைரியம்? பேனா அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா? உச்ச நீதிமன்றம் சொன்னது யாரு? சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் கேஸ் நடத்தி அந்த கேஸ் கடைசியா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த ஜட்ஜி சொல்றான், சொல்றாரு, ஐயோ இப்படியா, அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டு மக்களை காப்பாற்றுவேன் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஆள் இவ்வளவு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத ஊழல் குற்றம் சொன்னது நான் இல்ல, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுத்து நல்லவேளை அவங்க அம்மா செத்து போச்சு, இல்லனா ஜெயில கஞ்சி தின்னு சசிகலா வெளியே வந்திருக்கு, அந்த அம்மா அங்க செத்துருக்கும். அந்த அம்மாவுக்கு 79 கோடி வாய்க்கு நீ கல்லறை கட்டிட்டு அதையும் நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம், நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம். சொரண ஒண்ணவனா இருந்தா அதை சகிக்க முடியாது. தொலைஞ்சிட்டு போது ஒரு கட்சிக்கு தலைவி அவன் நம்ப அந்த அம்மாவை இருந்துட்டு போட்டு பெருந்தம்மையா விட்டோம். ஆனா இவ்வளவு செஞ்ச பேனாவுக்கு நீ ஈரோட்ட வந்து கேள்வி கேட்கிற என்ன நியாயம்? அப்புறம் இன்னொன்னு சொல்ற, நீட் வந்து கிழிச்சு விட்டாங்களா? உதயநிதி ஸ்டாலின் வந்து கிழிச்சு விட்டாரா? நீ என்ன சட்டம் போட்டீங்க? 2000 தடவை சொல்லிட்டு திரும்ப சொல்றேன். அந்த அம்மா சட்டம் அந்த அங்க எடப்பாடி பழனிசாமி சட்டம் கொண்டு வந்தார் நீட் வேணான்னு, அந்த சட்டத்தை அவங்க நிராகரிச்சுட்டாங்க பிஜேபி. நாங்க ஆட்சிக்கு வந்தோம், சட்டம் ஏற்றினோம், கவர்னர் கணிச்சோம், கவர்னர் அந்த சட்டத்தை ஏத்துக்க முடியாது, திருப்பி அனுப்பினாரு. 6 மணிக்கு வந்துச்சு அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு 6 மணிக்கு வந்துச்சு சாயங்காலம். கவர்னர் நீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நீட்டு? கொங்கு வேளாண் கவுண்டர் அருந்ததியார் நாடார் செட்டியார் முதலியார் முக்குளத்தோர் உடையார் ஆதிதிராவிடர் பறையர் பல்லர் எல்லாம் சேர்த்து, எல்லாரும் சேர்த்து பிளஸ் வரைக்கும் படிக்க வைக்கிறோம்ல. நம்ம பிள்ளைங்க 200 மார்க்குக்கு 195 மார்க், 198 மார்க் விடிய விடிய படிக்குது. நாங்களாம் விடிய விடிய படிச்சோம். என்ன படிச்சு மார்க் வாங்கணும்னா அந்த மார்க் அடிப்படையில் சட்டங்களில் சேர்த்துட்டோம், அவ்வளவுதானே. எதுக்கு படிக்கணும்? டாக்டர் கூட தானே பிள்ளைங்க படிக்குது, அதுக்கு தானே விடிய விடிய டீ போட்டு கொடுக்குறீங்க, அதுதானே விடிய விடிய அப்பா அம்மா வெளியே வந்து படுத்துக்கிட்டு நீ உள்ள சாமி படி அப்படின்னு சொல்றீங்க ஏழை எளிய மக்கள். எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல 200க்கு 196 மார்க் அருந்தையர் வாங்குது, 198 மார்க் கவுண்டர் வாங்குறாங்க, செட்டியார் வாங்குறாங்க, இவ்வளவு பேர்த்தையும் வாங்கி எல்லாம் விட்டுட்டான். நீ படிப்பெல்லாம் ஓரம் கட்டிவை, ஈரோட்ல இருந்து வந்தியா? ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு டிக் பண்ணுங்களாம். ஒரு 50 கேள்வி, என்ன கேள்வி தெரியுமா? டெண்டுல்கர் இதுவரை எடுத்த கிரிக்கெட் ரன் எத்தனை? கேள்வி 1, 4500, 2, 1500, 3, 1800. இதை நான் டிக் பண்ணணும். கவாஸ்கர் எடுத்த ரன் எத்தனைன்னு கரெக்டா டிக் பண்ணிட்டா நான் ஊசி போடலாமா? எனக்கு தகுதி வந்துருச்சான், நான் படிச்ச படிப்புல வேணாம். இதுக்கு பேர் நீட். இந்த நீட் யார காவு கொடுக்க? கவுண்டர் காவு கொடுக்க, செட்டியார காவு கொடுக்க, முதலியார காவு கொடுக்க, படையாச்ச காவு கொடுக்க, கல்லற காவு கொடுக்க, அருந்ததர காவு கொடுக்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க கூடாது, தற்கொலை பண்ணிக்கணும், நீங்க மட்டும் படிக்கணும். இதானே இந்த நீட்டை எதிர்த்து நீ தீர்மானம் போட்ட பேரளவுக்கு திருப்பி வந்துருச்சு. நாங்க போட்டோம், கவர்னர் ஒத்துக்கல, 6 மணிக்கு வந்துச்சு, அடுத்த நாள் 11 மணிக்கு அவசர அவசரமா சட்டமன்றத்தை கூட்டி இல்லை தமிழ்நாடு ஒப்புக்கொள்ளாதுன்னு திருப்பி அனுப்பிச்சு வந்தாலும் வேற வழியில் இருந்தாலும் கவர்னருக்கு மேல அனுப்பிச்சு. இப்ப குடியரசு தலைவர் உட்கார்ந்துருக்கு, மோடி கேட்ட இல்லன்ட்டார். நாங்க என்ன பண்ணோம்? உத்தமங்களை மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க என்ன பண்ண தெரியுமா? லோக்சபாவில் அமெண்ட்மெண்ட் கொடுத்தோம், எடுத்துக்கல. நாடாளுமன்ற மேலவையில திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் ஒரு திருத்தம் கொடுத்தார். என்ன திருத்தம் கொடுத்தார்? நீட் வேணாங்கிறோம், நீ முடியாதுன்ற வச்சுக்க, எங்கெல்லாம் எதிர்ப்பு இல்லையோ வச்சுக்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கு, இங்க தாழ்த்தப்பட்டவன் படிச்சுட்டான், பிற்படுத்தப்பட்டவன் படிச்சுட்டான், மிகவும் பிற்படுத்த படிச்சுட்டான், நாங்க ஏற்கனவே எல்லாம் படிச்சிருக்கோம் சமூகத்துல.
எங்களை வஞ்சிக்காத, நீ கேரளாவில் வச்சு வச்சுக்க, மகாராஷ்டிரம் வச்சுக்க, நீ சட்டத்தை நாட முடியாதுன்ற சட்டம் இருக்கட்டும், ஆனால் எந்த மாநிலம் ஒப்புக்கொள்ளவில்லையோ தேவையில்லை என்று சொல்கிறார்களோ அந்த மாநிலத்திற்கு விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டோம். நியாயம் தானே? இது அதிமுக ஆதரிச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி பேசுறாரா, நாங்களும் நீட் வேணும்னு இன்றைக்கு சொல்லுகிறேன். 13 பேர் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதிமுக எரும மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப இந்த 13 பேரும் சட்டம் இல்லாம வெளிநடப்பு பண்ணிட்டான். சட்டம் இல்லாம ஏண்டா மோடி எதுக்கிறதுக்கு ஒம்புன்னு சொல்லிட்டு ஓட்டை எழுத்து போட்டா மோடி கோச்சுறாரு சொல்லிட்டு சட்டம் இல்லாம வெளியே வந்துட்டு இன்றைக்கு எங்களை பார்த்து நீட் ரகசியம் என்னன்னா அந்த ரகசியத்தை உடைத்து தமிழர்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் தோத்தடிக்கணுமா இல்லையா எங்களை வந்து கேட்கிறாரு. என்ன நியாயம்? ஆக நீட்டு பேனா அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான், அதுலயும் அயோகிதனம். குடியுரிமை சட்டம் சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்தது என்ன பிரச்சனை? வெளிநாட்டில இருந்து கிறிஸ்தவருங்க வரலாமா, இந்தியாவில் சேர்த்துக்கோமா? வெளிநாட்டில இருந்து வேற மதத்தில இருந்து பாசிகள் வரலாமா, ஏத்துக்குவாங்களா அகதிகளாக பக்கத்து மாவட்டத்தில இருந்து? ஆனா முஸ்லீம் தான் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களை கொண்டு போய் எங்க ஜெயில வச்சிருவாங்களா? இது என்ன மனிதாபிமை மற்ற செயல்? அப்ப குறிப்பிட்டு ஒரு மதத்தை தவிர்க்கின்ற அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக நடத்துகிற இந்த சட்டம் வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிச்சதா? எதிர்த்து ஓட்டு போட்டு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஓட்டு போட்ட கட்சி எடப்பாடி கட்சி. இன்றைக்கு அவர் பேசுறா முஸ்லீம்களுக்கு நண்பன். ஏன் இன்னும் சொல்றேன், 4 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட்ல நான் பேசியிருக்கேன், எடுத்து பாருங்க, நான் பேச சொல்ல எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 1800 கோடி கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, ஜைனர்களுக்கு, புத்த பௌத்தர்களுக்கு, இந்த நாட்டில் இந்துக்கள் அல்லாத சிறுபான்மை மக்களுக்கு அவர்களுடைய கல்விக்காக வளர்ச்சிக்காக 1800 கோடி வருஷம் வருஷம் செலவு பண்ணோம். இந்த வருஷம் மோடி சட்டம் இல்லாம 600 கோடி வெறும் 600 கோடி. நான் மட்டும்தான் கேட்டேன், என்னடா நியாயம் நாட்டில் 20% பேர் இருக்கா முஸ்லீம் கிறிஸ்தவனும்? நாங்கள் இந்துக்கள் தான், சட்டப்படி சொல்றேன், நீ ஒத்துக்கிறோம். ஆனா கிறிஸ்தவரும் முஸ்லீம் படிக்க கூடாதா? படிக்க கூடாதா? 1800 கோடி ரூபாய் 600 கோடியாக குறைத்து அவர்களை 2500 குடிமக்களாக ஆகியிருக்கல, என்ன நியாயம் மோடி அவர்கள் கேட்டேன், பதில் கிடையாது. கேட்ட அவர் சிறுபான்மைக்கு இவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு முட்டு கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி நல்லவரா? அப்புறம் கடைசியாக அவர் சொல்லியிருக்காரு, எங்களை கண்டா திமுக பயப்படுகிறது, மக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள், ஸ்டாலின் எங்களை பார்த்து பயப்படுகிறார். ஒன்னொன்னா சொல்லிட்டேன் நான், கடைசியா சொல்றேன், கடைசியா எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில் சொன்னது, எங்களை பார்த்து திமுக பயப்படுகிறது, ஸ்டாலின் பயப்படுகிறார். இதை விட இந்த 100 ஆண்டு ஜோக் ஒன்று இருக்க முடியுமா? இவரை பார்த்து நாங்க பயப்படுறோமா? இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு நான் வரவே இல்லை, நான் சொல்லட்டுமா? நீ யாரை பார்த்து பயப்படுற? மனசாட்சியோட சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி யாரை பார்த்து பயப்படுறார்? யாராச்சும் ஒரு சொல்லுங்க. மோடியை பார்த்து பயப்படுறாருல்ல? எந்த பஞ்சாயத்தாலும் மோடி தானே பண்ணி வைக்கணும், மோடி தானே புரிஞ்சு கும்பிடுற, அவர் சொல்றபடி தானே கேக்குற. ரெண்டு ஒன்னாருனா ஒன்னா இருக்க, ரெட்டலை வேணுமா ரெட்டலா, இல்லன்னா இல்ல, அங்கதானே போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே அவர் தானே, உங்க எஜமான மோடி தானே. எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பார்த்து, வேற எடப்பாடி பழனை பார்த்து நாங்க பயப்படுறோமா திமுக? இதுக்கு சாட்சி சொல்றேன், 4 நாளைக்கு முன்னாடி பேசிருக்கேன், ராஜா பேசிருக்கேன், மு க ஸ்டாலின் அல்ல, பொது செயலாளர் துரைமுருகன் அல்ல, டி ஆர் பாலு அல்ல, ராஜா பேசிருக்கேன். யாரு? குடியரசுத் தலைவர் உரையில பேசியிருக்காரு எழுதன். இங்க இருக்கிற திமுக காரர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றவர்கள் என்ன எதிர்க்கிறார்கள்? யாரு? மோடி. கைய கூட்டு ஜப கூட்டத்தில் பேசுவாங்க மாதிரி இவரு என்ன பார்த்து சொல்றாங்க திமுக சொல்லுது. ஆனா நான் சொல்லுகிறேன், 140 கோடி மக்களுக்கும் நான் தான் ஜவாப்தாரி, என்னைத்தான் நம்புகிறார்கள் மோடி. அதுக்கு அடுத்த நாள் நான் 2 நாள் கழிச்சு நான் பேசணும், என் டேன் வந்துச்சு, நான் நேரமே கேட்டேன், பயப்படலாம் இல்ல கொஞ்சம் கூட வெக்கமாலியா ஒண்ணு கேட்டேன். Are you not ashamed to claim that you are the representative of 140 people? 140 கோடிக்கு நீ தான் ஜவாப்தாரி சொல்றீங்க, உனக்கு கொஞ்சமாச்சும் மூலம் அறிவு இருக்கா? 310 பேர் நீ இருக்க, 310 பேர் எம்பிக்கள், நாங்க 220 பேர் தனியா இருக்கிறோம், உனக்கு ஓட்டு போடல. 220 பேருக்கு சராசரியா 20 லட்சம் பேர், தமிழ்நாட்டில் கம்மி, வடநாட்டில் கூட ஒரு எம்பிக்கு 25 லட்சம் பேர், 30 லட்சம் பேர். 220 பேர் தனியா நிக்கம்னா ஏறத்தாழ 50 கோடிக்கு 60 கோடி பேர் உனக்கு எழுத்து ஓட்டு போட்டுருக்காங்க. 50 கோடி பேர், 60 கோடி பேர் உன்னுடைய பொய்யை நம்பாமல், உன் புரட்டை நம்பாமல், உன்னுடைய பலமனத்தை அதிகார பலத்தை நம்பாமல் இன்னமும் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள், இன்னமும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை கேட்காம என்னையும் சேர்த்து 140 கோடி சொல்றதுக்கு நீயா கேள்வி கேட்டது ராஜா?
கேள்வி கேட்டேன் திமுக, அந்த தைரியம் எனக்கு எப்படி இருந்துச்சு? நான் என்ன பெரிய பொம்பனா? எனக்கு 1000 கோடி சொத்து இருக்கா? எனக்கு பின்னால 20,000 பேர் நிக்கிறாங்க ராணுவ படை. எனக்கு பின்னால இருக்கின்ற ஒன்றே ஒன்று கருப்பு சிவப்பு வேட்டியை தவிர ஒரு மயிருங்க. கடைசி தொண்டை நான் கேக்குற மோடி நீ யாருன்னு கேக்குறேன். மோடி பயந்து ஓடி விட்டாரு. இங்க இருக்க பழனிசாமி வந்து என்னை கண்டிப்பா எப்படுகிறார்கள். எல்லாம் கோபமா இதெல்லாம் தாய்மார்களுக்கு நியாயமானு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், ஈரோட்டை காப்பாத்தினா பத்தாது, தமிழ்நாட்டை காப்பாத்தினா பத்தாது, இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால், இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டுமானால், நம் எல்லோருக்கும் இந்திய தேசம் பொதுவானதாக இருக்க வேண்டுமானால், இந்த இடைத்தேர்தலில் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் கால் மலர்களை தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம். நான் இறந்து போகலாம், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பின்னால் யாரோ யாரேனும் ஒரு தலைவர் எப்போதாவது வந்து என்னுடைய கனவை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன் சொல்லிட்டு அவர் செத்துவிட்டார். 52 செத்து போன அம்பேத்கருடைய கனவை ஒரு தலைவன் வருவார் சொன்னார்ல, அந்த தலைவன் 1989 கலைஞர் என்கின்ற ஒரு மகத்தான மனிதன் வந்து பெண்களுக்கு சொத்திலே சமவங்க கையெழுத்து போட்டாரு. கையெழுத்து போட்ட பேனா அந்த பேனா. ஏன் இவ்வளவு பேசுறாரு பேனாவுக்கு 80 கோடின்னு? யாரு? எடப்பாடி பழனிசாமி. பேனாவுக்கு 80 கோடியா? அண்ணாமலை கேக்குறாரு, பாலாஜி சீனிவாசன் கேக்குறாங்களே, இவங்க எல்லாம் யாரு? கொங்கு வேளாண் கவுண்டர். கொங்கு வேளாண் கவுண்டருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கலாம், 10 பம்பு செட் இருக்கலாம், நிலமுடம் இருக்கலாம், பசுமரம் 100 இருக்கலாம், காளமாடு வண்டி எல்லாம் இருக்கலாம். ஆனா நமக்கு எல்லாம் படிப்பு இருந்துச்சா? எத்தனை பேர் தாத்தா பிஏ, எத்தனை பேர் தாத்தா எம்ஏ? அதிகாரம் என்பது அம்பேத்கர் சொன்னார், பொலிட்டிக்கல் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இஸ் தி கீ டு ஆல் சோசியல் அப்ளிக்மெண்ட். அதிகாரம் இருக்கணும். இவ்வளவு பேர் எந்திரிச்சு போய் பஸ் நிறுத்துவாங்களா? நான் வந்து தாய்மாட்டு சொல்றேன், நம்ம எல்லாரும் எந்திரிச்சு போவோம். நடு ரோட்ல நின்று பஸ் நிறுத்துவானா? நிறுத்த மாட்டாங்க, நிறுத்த மாட்டாங்க. அதிகாரத்தோடு போலீஸ் சட்டையை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு இப்படிதான் நிப்பானா? என்ன காரணம்? கல்வியும் அதிகாரமும் அவன் பேர் செலுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு விசிலுக்கு ஒரு கைக்கு 100 பஸ் நிற்கும். 100 பேர் நின்னா ஒரு பஸ் கூட நிக்க. அப்ப அந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெண்களுக்கு சொத்துல சமபங்கு. அந்த அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நிலம் இருந்தா போதாது, நீ வேலைக்கு வரணும், கவுண்டர் தாசில்தார் ஆகணும், கவுண்டர் ஆஜீவ் ஆகணும். 150 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பட்டா வேணும்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆரை செட்டியாரா இருப்பாரு, எப்படியாவது கையெழுத்து போடுங்க அப்படிதான் நின்று இருந்தோம். அந்த கவுண்டர் சமுதாயத்தில் இருக்க ஆட்சித்தலைவர்கள் ஐபிஎஸ் எல்லாம் வந்துட்டோம்ல. இந்த பேனா இல்லன்னா அண்ணாமலை ஆடு மாட வச்சிருப்பாரு. இந்த பேனா இல்லனா மாணவி சீனிவாசன் உயர் நீதிமன்றத்தில் வக்கி இல்ல, தென்னந்தோப்புல மட்டம் பொறுக்கிட்டு இருக்கும். இந்த பேனா இல்லனா எடப்பாடி பழனிசாமி பிஏ கிடையாது, ஜெயலலிதா அவனை திரும்பி கூட பார்த்திருக்காரு. இந்த பேனா இல்லன்னா இத்தனை இல்ல. இன்னொன்னு சொல்லட்டுமா? நான் என்னுடைய ஒரே பெண் குழந்தையை லண்டன்ல படிக்க வைக்கிறதுக்காக போயிருந்த கூட என்னுடைய துணைவியார் இருந்து போயிட்டாங்க. தனியா பிள்ளை அனுப்புறதா ஒரு பொண்ணாச்சும் கூட போயிருந்தேன். எங்க தாத்தா பஞ்சமுளைக்கத்துக்கு லங்கைக்கு போனாரு. எங்க அப்பா எங்க ஊர்ல வந்து 15 ஏக்கர் அங்க சம்பாரிச்சு வந்து 15 ஏக்கர் நிலம் வாங்கினார். எந்த ரெட்டியார்த்த வேலை பார்த்தாரோ அந்த ரெட்டியார்த்த நிலம் வாங்கினார். தாத்தா ஓடுனார் ஜாதியில் ஒடுக்கப்பட்டு, எங்க அப்பா படிச்சு நிலம் வாங்கினார். அவருடைய புள்ள மத்திய மந்திரி ஆயிட்டேன், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சேன், என் பொண்ணு லண்டன்ல படிக்குது. இதற்கு காரணம் யார்? ஈரோடு. இதற்கு காரணம் யார்? பெரியார். இதற்கு காரணம் யார்? அண்ணா. இதற்கு காரணம் யார்? அம்பேத்கர். இதற்கு காரணம் யார்? கலைஞர். நான் என் பொண்ணை சேர்க்கறதுக்கு போறேன், நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கிற சட்ட பல்கலைக்கழகங்கள்ல 10 பல்கலைக்கழக பட்டியல் இருக்கான் இணையதளத்துல, அதுல 6வது இடமோ 7வது இடமோ கியூன் மேரிஸ் லா யூனிவர்சிட்டி லண்டன். 1860 ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஏறத்தாழ 150 வருஷம், 150 வருஷம், 160 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடக்கப்பட்ட ஒரு பெரிய சட்டக்கல்வி பல்கலைக்கழகத்துல ராஜாவோட பொண்ணு போய் சேருது. பெருமைதான் அதெல்லாம் அந்த இயக்கத்தால வந்தது, பெரியாரால், அண்ணாவால், அம்பேத்கரால். ஆனா அங்க நான் போய் என் பொண்ணை சேர்த்துட்டு அந்த பிரின்சிபால் என்ன கூப்பிட்டு ஒரு டீ கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு மந்திரிகளா தெரியுமே, இப்ப இந்தியாவில நாடாளுமன்ற உறுப்பினராமே, அந்த இந்தியாவோட எம்பி ஆசை நீங்க வாங்க உட்காருங்க, டீ கொடுத்தாங்க.
புள்ளைய சேர்த்தாச்சு. நீ கிளாஸுக்கு போக மாட்டாங்க, பாப்பா போயிடுச்சு. என்கிட்ட நம்ம பேசினாங்க, இந்தியாவில எந்த பக்கத்துல இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் தமிழ்நாடு பக்கத்துல இருந்து வந்தேன். அந்த அம்மா கேட்டாங்க, ஓ தமிழ்நாடு, ஐ நோ தமிழ் இஸ் எ வேர்ல்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் டிக்ளேர்ட் பை கருணாநிதி. ஓ தமிழ்நாட்டுல இருந்து வரீங்களா, தமிழ்நாடு உலகத்துல ஒரு செம்மொழி. அந்த செம்மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன். அந்த கலைஞர் சொல்லிதான், அவங்க தமிழக கருணாநிதி சொல்லிதான் மத்திய அரசாங்க செம்மொழின்னு அறிவிச்சிருக்காமே அப்படின்னாரு. இங்கிலாந்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு 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 யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசருக்கு தெரியுது கலைஞர் பேனானா தமிழை செம்மொழியா கிடைச்சு. அந்த பேனாவுக்கு 80 கோடி வேணாங்கிற எடப்பாடி பழனிசாமி. சரி வாதத்துக்காக விட்டுவோம். இத சொல்றதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா? எங்கூர்னு சொல்லுவான், யோகியா வரா சம்பத்துக்கு உள்ள வைமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோகிய வர செம்பத்துக்கு உள்ளவனா நல்ல மாதிரி வந்து செம்பத்துக்கிட்டுவான் திருட. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கலைஞருக்கு 80 கோடிக்கு எதுக்கு பேனா? ஆமா எதுக்கு பேனா? பேனா விட்டு அது எழுதாத பேனா தான். இத்தனையும் தந்த பேனா வானத்துக்கா ஒத்துக்கிறேன், வச்சுக்கோ அந்த பேனா. உங்க அம்மாவுக்கு 79 கோடிக்கு நினைவிடம் கட்டிருக்கிறீ, அது எதுக்கு கட்டிருக்க? எதுக்கு கட்டிருக்க சொல்லு. அந்த பேனா என்ன பண்ணிச்சு? அந்த பேனா பண்ணா பரவாயில்ல, அது இந்த நாட்டுக்கு என்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்குன்னு நான் சொல்லல, சாமி நான் சொல்லல, பத்திரிகையாளர் இருக்க நம்மள உங்களுக்கு அது நான் சொல்லல, பிச்சாண்டி சொல்லல, எலியன் சொல்லல, கம்பன் சொல்லல, செஞ்சு சொல்லல, இங்க இருக்கிற யாரும் சொல்லல, எந்த அரசியல்வாதி சொல்லல. அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா? யாரு ஜெயலலிதா பேனா? அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா? உச்ச நீதிமன்றம் சொன்னது யாரு? சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் கேஸ் நடத்தி அந்த கேஸ் கடைசியா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த ஜட்ஜி சொல்றான், சொல்றாரு, ஐயோ இப்படியா, அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டு மக்களை காப்பாற்றுவேன் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஆள் இவ்வளவு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா சொன்னது நான் இல்ல, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுத்து நல்ல வேளை அவங்க அம்மா செத்து போச்சு, இல்லனா ஜெயில கஞ்சி தின்னு சசிகலா வெளியே வந்திருக்கு, அந்த அம்மா அங்க செத்துருக்கும். அந்த அம்மாவுக்கு 79 கோடி வாய்க்கு நீ கல்லறை கட்டிட்டு அதையும் நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம், நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம். சொரண வண்ணவனா இருந்தா அதை சகிக்க முடியாது. தொலைஞ்சிட்டு போகுது ஒரு கட்சிக்கு தலைவி, அவன் நம்புறான் அந்த அம்மாவை இருந்துட்டு போட்டு பெருந்தம்மையா விட்டோம். ஆனா இவ்வளவும் செஞ்ச பேனாவுக்கு நீ ஈரோட்ட வந்து கேள்வி கேட்கிற என்ன நியாயம்? அப்புறம் இன்னொன்னு சொல்ற, நீட் வந்து கிழிச்சு விட்டாங்களா? உதயநிதி ஸ்டாலின் வந்து கிழிச்சு விட்டாரா? நீ என்ன சட்டம் போட்டீங்க 2000 தடவை சொல்லிட்டு திரும்ப சொல்றா? அந்த அம்மா சட்டம் அந்த அங்க எடப்பாடி பழனிசாமி சட்டம் கொண்டு வந்தார் நீட் வேணான்னு. அந்த சட்டத்தை அவங்க நிராகரிச்சுட்டாங்க பிஜேபி. நாங்க ஆட்சிக்கு வந்தோம், சட்டம் ஏற்றினோம், கவர்னர் கணிச்சோம், கவர்னர் இந்த சட்டத்தை ஏத்துக்க முடியாது, திருப்பி அனுப்பினார். 6 மணிக்கு வந்துச்சு அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு 6 மணிக்கு வந்துச்சு சாயங்காலம். கவர்னர் நீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நீட்டு? கொங்கு வேளாண் கவுண்டர், அருந்ததியர், நாடார், செட்டியார், முதலியார், முக்குளத்தோர், உடையார், ஆதிதிராவிடர், பறையர், பல்லர் எல்லாம் சேர்த்து, எல்லாரும் சேர்த்து பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வைக்கணும்ல. நம்ம பிள்ளைங்க 200 மார்க்குக்கு 195 மார்க், 198 மார்க் விடிய விடிய படிக்குது. நாங்களாம் விடிய விடிய படிச்சோம். என்ன படிச்சு மார்க் வாங்கணும்? அந்த மார்க் அடிப்படையில் சட்டங்களில் சேர்த்துட்டோம், அவ்வளவுதானே. எதுக்கு படிக்கிறோம்? டாக்டர் கொண்டு பிள்ளைங்க படிக்குது, அதுக்குதானே விடிய விடிய டீ போட்டு கொடுக்குறீங்க, அதுதானே விடிய விடிய அப்பா அம்மா வெளியே வந்து படுத்துக்கிட்டு நீ உள்ள சாமி படி அப்படின்னு சொல்றீங்க ஏழை எளிய மக்கள். எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல 200க்கு 196 மார்க் அருந்தையர் வாங்குது, 198 மார்க் கவுண்டர் வாங்குறாங்க, செட்டியார் வாங்குறாங்க, இவ்வளவு பேர்த்தையும் வாங்கியதெல்லாம் விட்டுட்டான். நீ படிப்பெல்லாம் ஓரம் கட்டிவை, ஈரோட்ல இருந்து வந்தியா? ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு டிக் பண்ணுங்களாம். ஒரு 50 கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? டெண்டுல்கர் இதுவரை எடுத்த கிரிக்கெட் ரன் எத்தனை? கேள்வி 1 4500, 2 1500, 3 1800. இதை நான் டிக் பண்ணணும். கவாஸ்கர் எடுத்த ரன் எத்தனைட்டா ஊசி போடலாமா? எனக்கு தகுதி வந்துருச்சான், நான் படிச்ச படிப்பு வேணாம். இதுக்கு பேர் நீட். இந்த நீட் யார காவு கொடுக்க? கவுண்டர் காவு கொடுக்க.
செட்டியான காவு கொடுக்க, மதுரையான காவு கொடுக்க, படையாச்ச காவு கொடுக்க, கல்லற காவு கொடுக்க, அருந்ததர காவு கொடுக்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க கூடாது, தற்கொலை பண்ணிக்கணும், நீங்க மட்டும் படிக்கணும். இதானே இந்த நீட்டை எதிர்த்து நீ தீர்மானம் போட்ட பேரளவுக்கு திருப்பி வந்துருச்சு. நாங்க போட்டோம், கவர்னர் ஒத்துக்கல, 6 மணிக்கு வந்துச்சு, அடுத்த நாள் 11 மணிக்கு அவசர அவசரமா சட்டமன்றத்தை கூட்டி இல்லை தமிழ்நாடு ஒப்புக்கொள்ளாதுன்னு திருப்பி அனுப்பிச்சு. வேற வழியில் இருந்தாலும் கவர்னருக்கு மேல அனுப்பிச்சாரு. இப்ப குடியரசு தலைவர் உட்கார்ந்து மோடிட்டு கேட்ட இல்லன்ட்டார். நாங்க என்ன பண்ணுவோம், உத்தமங்களை மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க என்ன பண்ண தெரியுமா, லோக்சபாவில் அமெண்ட்மெண்ட் கொடுத்தோம், எடுத்துக்கல. நாடாளுமன்ற மேலவையில திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் ஒரு திருத்தம் கொடுத்தார். என்ன திருத்தம் கொடுத்தார், நீட் வேணாங்கிறோம் நீ முடியாதுன்ற வச்சுக்க, எங்கெல்லாம் எதிர்ப்பு இல்லையா வச்சுக்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கு, இங்க தாழ்த்தப்பட்டவன் படிச்சுட்டான், பிற்படுத்தப்பட்ட படிச்சுட்டான், மிகவும் பிற்படுத்த படிச்சுட்டான், நாங்க ஏற்கனவே எல்லாம் படிச்சுட்டோம் சமூகத்துல, எங்களை வஞ்சிக்காத. நீ கேரளா வச்சு வச்சுக்க, மகாராஷ்டிரம் வச்சுக்க, நீ சட்டத்தினாலும் முடியாதுன்ற சட்டம் இருக்கட்டும், ஆனால் எந்த மாநிலம் ஒப்புக்கொள்ளவில்லையோ, தேவையில்லை என்று சொல்கிறார்களோ அந்த மாநிலத்திற்கு விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டோம். நியாயம் தானே, இது அதிமுக ஆதரிச்சுக்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு நாங்களும் நீட் வேணும்னு, இன்றைக்கு சொல்லுகிறேன் 13 பேர் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க அதிமுக எரும மாதிரி. இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப இந்த 13 பேரும் சட்டம் இல்லாம வெளிநாடு பண்ணிட்டோம். சட்டம் இல்லாம ஏண்டா மோடி எதிர்க்கிறதுக்கு ஒம்புன்னு சொல்லிட்டு, ஓட்டு இழுத்து போட்டா மோடி போச்சுடாது சொல்லிட்டு சட்டம் இல்லாம வெளியே வந்துட்டு இன்றைக்கு எங்களை பார்த்து நீட் ரகசியம் என்னன்னா, அந்த ரகசியத்தை உடைத்து தமிழர்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் தோத்து அடிக்கணுமா இல்லையா எங்களை வந்து கேட்கிறாரு, என்ன நியாயம்? ஆக நீட்டு பேனா. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான், அதுலயும் அயோகிதனும். குடியுரிமை சட்டம் சட்டம் கொண்டு வந்தாங்க, இந்த அரசாங்கம் வந்தது என்ன பிரச்சனை, வெளிநாட்டில இருந்து கிறிஸ்தவருங்க வரலாமா இந்தியாவில் சேர்த்துக்கோமா, வெளிநாட்டில இருந்து வேற மதத்தில இருந்து பாசிகள் வரலாமா ஏத்துக்குவாங்களா அகதிகளாக பக்கத்து மாவட்டத்தில இருந்து, ஆனா முஸ்லீம் மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்களை கொண்டு போய் எங்க ஜெயில வச்சிருவாங்களாம். இது என்ன மனிதாபி மற்ற செயல்? அப்ப குறிப்பிட்டு ஒரு மதத்தை தவிர்க்கின்ற அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக நடத்துகிற இந்த சட்டம் வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம், அதற்கு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிச்சதா, எதிர்த்து ஓட்டு போட்டுச்சு. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஓட்டு போட்ட கட்சி எடப்பாடி கட்சி. இன்றைக்கு அவர் பேசுற முஸ்லீம்களுக்கு நண்பன். ஏன் இன்னும் சொல்றேன்னு, 4 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட்ல நான் பேசியிருக்கேன், எடுத்து பாருங்க, நான் போய் சொல்ல எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 1800 கோடி கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, ஜைனர்களுக்கு, புத்த பௌத்தர்களுக்கு, இந்த நாட்டில் இந்துக்கள் அல்லாத சிறுபான்மை மக்களுக்கு அவர்களுடைய கல்விக்காக வளர்ச்சிக்காக 1800 கோடி வருஷம் வருஷம் செலவு பண்ணோம். இந்த வருஷம் மோடி சட்டம் இல்லாம 600 கோடி வெறும் 600 கோடி. நான் மட்டும்தான் கேட்டேன், என்னடா நியாயம், இந்த நாட்டில் 20% பேர் இருக்கா முஸ்லிம் கிறிஸ்தவனும், நாங்கள் இந்துக்கள் தான் சட்டப்படி சொல்றேன் நீ ஒத்துக்கிறோம், ஆனா கிறிஸ்தவரும் முஸ்லீம் படிக்க கூடாதா? 1800 கோடி ரூபாய் 600 கோடியாக குறைத்து அவர்களை 2000 குடிமக்களாக ஆகியிருக்கே, என்ன நியாயம் மோடி அவர்களே கேட்டேன், பதில் கிடையாது. கேட்ட அவர் சிறுபான்மைக்கு இவர் யார், எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு விட்டு கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமி நல்லவரா. அப்புறம் கடைசியாக சொல்லியிருக்காரு, எங்களை கண்டா திமுக பயப்படுகிறது, மக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள், ஸ்டாலின் எங்களை பார்த்து பயப்படுகிறார். ஒன்னொன்னா சொல்லிட்டேன் நான், கடைசியா சொல்றேன், கடைசியா எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில் சொன்னது, எங்களை பார்த்து திமுக பயப்படுகிறது, ஸ்டாலின் பயப்படுகிறார். இதை விட இந்த 100 ஆண்டு ஜோக் கொண்டிருக்க முடியுமா? இவரை பார்த்து நாங்க பயப்படுறோமா? எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பார்த்து, யார் எடப்பாடி பழனை பார்த்து நாங்க பயப்படுறோமா திமுக? இதுக்கு சாட்சி சொல்றேன், 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கேன், ராஜா பேசியிருக்கேன், மு க ஸ்டாலின் அல்ல, பொதுச் செயலாளர் துரைமுருகன் அல்ல, டி ஆர் பாலு அல்ல, ராஜா பேசியிருக்கேன். யாரு குடியரசுத் தலைவர் உரையில பேசியிருக்காரு எழுதன், இங்க இருக்கிற திமுக காரர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றவர்கள் என்னை எதிர்க்கிறார்கள். யாரு? மோடி. கைய கூட்டு புடி சிப்படி புடி 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 நம்ம இந்த ஜப கூட்டத்துல பேசுவாங்களே அதோடியாங்கிற மாதிரி இவரு என்ன பார்த்து சொல்றாங்க திமுக சொல்லுது. ஆனா நான் சொல்லுகிறேன்,
140 கோடி மக்களுக்கும் நான் தான் ஜவாப்தாரி என்னை தான் நம்புகிறார்கள் கோடி அதுக்கு அடுத்து நான் ரெண்டாம் கட்சி நான் பேசணும் ஏன்டான்னு வந்துச்சு நான் நேராவே கேட்டேன் பயப்படலாம் இல்ல ஏன் கொஞ்சம் கூட வெக்கமாலியா ஒன்று கேட்டேன் ஆர் யூ நாட் ஷேம் டு கிளைம் தட் யூ ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ் 140 பீப்புள் 140 கோடிக்கு நீ தான் ஜவாப்தாரி சொல்றிய உனக்கு கொஞ்சமாக்கு மூணாவது அறிவு இருக்கா 310 பேர் நீ இருக்க 310 பேர் எம்பிக்கள் நாங்க 220 பேர் தனியா இருக்கிறோம் உனக்கு ஓட்டு போடல 220 பேருக்கு சராசரியா 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் கம்மி வடநாட்டிலும் கூட ஒரு எம்பிக்கு 25 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் 220 பேர் தனியா அமைக்கம்னா ஏறத்தாழ 50 கோடிக்கு 60 கோடி பேர் உனக்கு எழுத்து ஓட்டு போட்டுருக்காங்க 50 கோடி பேர் 60 கோடி பேர் உன்னுடைய பொய்யை நம்பாமல் உன் புரட்டை நம்பாமல் உன் பணமனத்தை அதிகார பலத்தை நம்பாமல் இன்னமும் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள் இன்னமும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் எங்களை கேட்காம என்னையும் சேர்த்து 140 கோடி சொல்றதுக்கு நீ யார் கேள்வி கேட்டது ராஜா கேள்வி கேட்டது திமுக அந்த தைரியம் எனக்கு எப்படி இருந்துச்சு நான் என்ன பெரிய கொம்பனா எனக்கு 1000 கோடி சொத்து இருக்கா எனக்கு பின்னால 20,000 பேர் நிக்கிற ராணுவ படை எனக்கு பின்னால் இருக்கின்ற ஒன்றே ஒன்று கருப்பு சிவப்பு வேட்டியை தவிர ஒரு மயிறு கிடையாது கடைசி தொண்டை நான் கேட்கிற மோடி நீ யாருன்னு கேட்கிறேன் மோடி பயந்து ஓடி விட்டாரு இங்க இருக்க பள்ளிசாமி வந்து என்னை கண்டிப்பா எப்படி இருக்கிறார்கள் எல்லாம் போக வருவா வரதா இதெல்லாம் தாய்மார்களுக்கு நியாயமானு பாருங்க அதனாலதான் சொல்றேன் ஈரோட்டை காப்பாத்தினா பத்தாது தமிழ்நாட்டை காப்பாத்தினா பத்தாது இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டுமானால் நம் எல்லோருக்கும் இந்திய தேசம் பொதுவானதாக இருக்க வேண்டுமானால் இந்த இடைத்தேர்தலில் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் கால் மலர்களை தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் தூக்கி போட்டேன் நான் இறந்து போகலாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு பின்னால் யாரோ யாரேனும் ஒரு தலைவர் எப்போதாவது வந்து என்னுடைய கனவை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன் சொல்லிட்டு அவர் செத்து விட்டார் 52 செத்து போன அம்பேத்கருடைய கனவை ஒரு தலைவன் வருவார் சொன்னார்ல அந்த தலைவன் 1989 கலைஞர் என்கின்ற ஒரு மகத்தான மனிதன் வந்து பெண்களுக்கு சொத்திலே சமம் கையெழுத்து போட்டாரு கையெழுத்து போட்ட பேனா அந்த பேனா ஏன் இவ்வளவு பேசுறாரு பேனாவுக்கு 80 கோடின்னு யாரு எடப்பாடி பழனிசாமி பேனாவுக்கு 80 கோடியா அண்ணாமலை கேக்குறாரு பாலாஜி சீனிவாசன் கேக்குறாங்களே இவங்க எல்லாம் யாரு கொங்கு வேளாள கவுண்டர் கொங்கு வேளாள கவுண்டருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கலாம் 10 பம்பு செட் இருக்கலாம் நிலமுளை இருக்கலாம் பசுமரம் 100 இருக்கலாம் காளமாடு வண்டி எல்லாம் இருக்கலாம் ஆனா நமக்கு எல்லாம் படிப்பு இருந்துச்சா எத்தனை பேர் தாத்தா பிஏ எத்தனை பேர் தாத்தா எம்ஏ அதிகாரம் என்பது அம்பேத்கர் சொன்னார் பொலிட்டிக்கல் பவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இஸ் தி கீ டு ஆல் சோசியல் அப்ளிக்மெண்ட் அதிகாரம் இருக்கணும் இவ்வளவு பேர் எந்திரிச்சு போய் பஸ் நிறுத்துவாங்களா நான் வந்து தாய்மாட்டு சொல்றேன் நம்ம எல்லாரும் எந்திரிச்சு போவோம் நடு ரோட்ல நின்று பஸ் நிறுத்துவானா நிறுத்த மாட்டாங்களா நிறுத்த மாட்டாங்களா அதிகாரத்தோடு போலீஸ் சட்டையை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு இப்படிதான் நிப்பானா இப்ப என்ன காரணம் கல்வியும் அதிகாரமும் அவன் பேர் செலுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு விசிலுக்கு ஒரு கைக்கு 100 பஸ் நிற்கும் 100 பேர் நின்னா 1 பஸ் கூட நிக்க அப்ப அந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெண்களுக்கு சொத்துல சமம் அந்த அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நிலம் இருந்தா போதாது நீ வேலைக்கு வரணும் கவுண்டர் தாசில்தார் ஆகணும் கவுண்டர் ஆஜி ஆகணும் 150 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பட்டா வேணும்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆரை செட்டியாரா இருப்பாரு எப்படியாவது ஒரு கையெழுத்து போடுங்க அப்படிதான் நின்றுட்டு இருந்தோம் அந்த கவுண்டர் சமுதாயத்தில் இருக்க ஆட்சித்தலைவர்கள் ஐபிஎஸ் எல்லாம் வந்துட்டோம்ல இந்த பேனா இல்லன்னா அண்ணாமலை ஆடு மாட வச்சிருப்பாரு இந்த பேனா இல்லன்னா மாணவி சீனிவாசன் உயர்நீதிமன்றத்தில் வக்கீல் இல்ல தென்னந்தோப்புல மட்டம் பொறுக்கிட்டு இருந்திருக்கும் இந்த பேனா இல்லன்னா எடப்பாடி பழனிசாமி பிஏ கிடையாது ஜெயலலிதா அவனை திரும்ப கூட பார்த்திருக்காரு இந்த பேனா இல்லன்னா இத்தனையும் இல்ல இன்னொன்னு சொல்லட்டுமா நான் என்னுடைய ஒரே பெண் குழந்தையை லண்டன்ல படிக்க வைக்கிறதுக்காக போயிருந்தேன் கூட என்னுடைய துணைவியார் இருந்து போயிட்டாங்க தனியா பிள்ளை அனுப்புறதா ஒரு பொண்ணாச்சும் கூட போயிருந்தேன் எங்க தாத்தா பஞ்சமுடக்கத்துக்கு லங்கைக்கு போனார் எங்க அப்பா எங்க ஊர்ல வந்து 15 ஏக்கர் அங்க சம்பாரிச்சு வந்து 15 ஏக்கர் நிலம் வாங்கினார் எந்த ரெட்டியார்த்த வேலை பார்த்தாரோ அந்த ரெட்டியார்த்த நிலம் வாங்கினார் தாத்தா ஓடுனா ஜாதியை ஒடுக்கப்பட்டு எங்க அப்பா படிச்சு நிலம் வாங்கினார் அவருடைய புள்ள மத்திய மந்திரி ஆயிட்டேன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சேன் என் பொண்ணு லண்டன்ல படிக்குது இதற்கு காரணம் யார் ஈரோடு
இதற்கு காரணம் யார் பெரியார் இதற்கு காரணம் யார் அண்ணா இதற்கு காரணம் யார் அம்பேத்கர் இதற்கு காரணம் யார் கலைஞர் நான் பொண்ணு சேர்க்கறதுக்கு போறேன் நல்லா கவனிங்க உலகத்துல இருக்கிற சட்ட பல்கலைக்கழகங்கள்ல 10 பல்கலைக்கழகம் பட்டியலிட்டு இருக்காங்க இணையதளத்துல அதுல 6வது இடமோ 7வது இடமோ குயின் மேரிஸ் லா யுனிவர்சிட்டி லண்டன் 1860 ஆரம்பிச்சது இன்னைக்கு ஏறத்தாழ 150 வருஷம் 160 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடக்கப்பட்ட ஒரு பெரிய சட்டக்கல்வி பல்கலைக்கழகத்துல ராஜாவோட பொண்ணு போய் சேருது பெருமைதான் அதெல்லாம் அந்த இயக்கத்தால வந்தது பெரியாரால் அண்ணாவால் அம்பேத்கரால் ஆனா அங்க நான் போய் என் பொண்ணை சேர்த்துட்டு அந்த பிரின்சிபால் என்ன கூப்பிட்டு ஒரு டீ கொடுத்தாங்க இந்தியாவுக்கு மந்திரிகளா தெரியுமே இப்ப இந்தியாவில நாடாளுமன்ற உறுப்பினராமே தரம் அந்த இந்தியாவோட எம்பி ஆச்சு நீங்க வாங்க உட்காருங்க டீ கொடுத்தாங்க பிள்ளைய சேர்த்தாச்சு நீ கிளாஸுக்கு போக மாட்டாங்க பாப்பா போயிடுச்சு என்கிட்ட அந்த அம்மா பேசினாங்க இந்தியாவில எந்த பக்கத்துல இருந்து வருகிறீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்ன தமிழ்நாடு பக்கத்துல இருந்து வந்தேன் அந்த அம்மா கேட்டாங்க ஓ தமிழ்நாடு ஐ நோ தமிழ் இஸ் எ வேர்ல்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் டிக்ளேர்ட் பை கருணாநிதி ஓ தமிழ்நாட்டுல இருந்து வரீங்களா தமிழ்நாடு உலகத்துல ஒரு செம்மொழி அந்த செம்மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்ன நான் படிச்சிருக்கேன் அந்த கலைஞர் சொல்லிதான் அவங்க தமிழக கருணாநிதி சொல்லிதான் மத்திய அரசாங்கம் செம்மொழி அறிவிச்சிருக்காமே அப்படின்னாரு இங்கிலாந்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு 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 யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசருக்கு தெரியுது கலைஞர் பேனானா தமிழை செம்மொழி ஆக்கிடுச்சு அந்த பேனாவுக்கு 80 கோடி வேணான்ற எடப்பாடி பழனிசாமி சரி வாதத்துக்காக விட்டுவோம் இத சொல்றதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா எங்க ஊர்ல சொல்லுவான் யோகியா வரான் சம்பத்துக்கு உள்ளவையுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா யோகிய வர செம்பத்துக்கு உள்ளவனா நல்ல மாதிரி வந்து செம்பத்துக்கிட்டுவான் திருடன் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கலைஞருக்கு 80 கோடிக்கு எதுக்கு பேனா ஆமா எதுக்கு பேனா பேனா விட்டு அது எழுதாத பேனாதான் இத்தனையும் தந்த பேனா வானத்துக்கு தான் ஒத்துக்கிறேன் வச்சுக்கோ அது வேணாம் உங்க அம்மாவுக்கு 79 கோடிக்கு நினைவிடம் கட்டிருக்கிறீ அது எது கட்டிருக்க எது கட்டிருக்க சொல்லு அந்த பேனா என்ன பண்ணிச்சு அந்த பேனா பண்ணா பரவாயில்ல அது இந்த நாட்டுக்கு என்ன அயோக்கியத்தை நான் சொல்லல சாமி நான் சொல்லல பத்திரிகையாளர் நான் சொல்லல பிச்சாண்டி சொல்லல எலியன் சொல்லல கம்பன் சொல்லல செஞ்சிட்டு சொல்லல இங்க இருக்கிற யாரும் சொல்லல எந்த அரசியல்வாதி சொல்லல அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா யாரு ஜெயலலிதா பேனா அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா உச்ச நீதிமன்றம் சொன்னது யாரு சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் கேஸ் நடத்தி அந்த கேஸ் கடைசியா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு அந்த ஜட்ஜி சொல்றான் சொல்றாரு ஐயோ இப்படியா அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டு மக்களை காப்பாற்றுவேன் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஆள் இவ்வளவு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத ஊழல் குற்றவாளியா சொன்னது நான் இல்ல சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுத்து நல்ல வேளை அவங்க அம்மா செத்து போச்சு இல்லனா ஜெயில கஞ்சி தின்னு சசிகலா வெளியே வந்திருக்கு அந்த அம்மா அங்க செத்துருக்கும் அந்த அம்மாவுக்கு 79 கோடி வாய்க்கு நீ கல்லறை கட்டிட்டு அதையும் நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம் நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம் சொரங்க வல்லவனா இருந்தா அதை சகிக்க முடியாது தொலைஞ்சிட்டு போகுது ஒரு கட்சிக்கு தலைவி அவன் நம்ப அந்த அம்மாவை இருந்துட்டு போட்டு பெருந்தம்மையா இருக்கும் ஆனா இவ்வளவு செஞ்ச பேனாவுக்கு நீ ஈரோட்ல வந்து கேள்வி கேட்கிற என்ன நியாயம் அப்புறம் இன்னொன்னு சொல்ற நீட் வந்து கிழிச்சு விட்டாங்களா உதயநிதி ஸ்டாலின் வந்து கிழிச்சு விட்டாரா நீங்க தான் சட்டம் போட்டீங்க 2வது தடவை சொல்லிட்டு திரும்ப சொல்றா அந்த அம்மா சட்டம் அந்த அங்க எடப்பாடி பழனிசாமி சட்டம் கொண்டு வந்தார் நீட் வேணான்னு அந்த சட்டத்தை அவங்க நிராகரிச்சாங்க பிஜேபி நாங்க ஆட்சிக்கு வந்தோம் சட்டம் ஏற்றினோம் கவர்னருக்கு அனுப்பிச்சோம் கவர்னர் அந்த சட்டத்தை ஏத்துக்க முடியாது திருப்பி அனுப்பினார் 6 மணிக்கு வந்துச்சு அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு 6 மணிக்கு வந்துச்சு சாயங்காலம் கவர்னர் நீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன நீட்டு கொங்குவேளார் கவுண்டர் அருந்ததியார் நாடார் செட்டியார் முதலியார் முக்குளத்தோர் உடையார் ஆதிதிராவிடர் பறையர் பல்லர் எல்லாம் சேர்த்து எல்லாரும் சேர்த்து பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வைக்கணும்ல நம்ம பிள்ளைங்க 200 மார்க்குக்கு 195 மார்க் 198 மார்க் விடிய விடிய படிக்குது நாங்களாம் விடிய விடிய படிச்சோம் என்ன படிச்சு மார்க் வாங்கணும்னா அந்த மார்க் அடிப்படையில் சட்டக்கல்லூரி சேர்த்துட்டான் அவ்வளவுதானே எதுக்கு படிக்கணும் டாக்டர் கொண்டு பிள்ளைங்க படிக்குது அதுக்கு தானே விடிய விடிய டீ போட்டு கொடுக்குறீங்க அது தானே விடிய விடிய அப்பா அம்மா வெளியே வந்து படுத்துக்கிட்டு நீ உள்ள சாமி படி அப்படின்னு சொல்றீங்க ஏழை எளிய மக்கள்
எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல 200க்கு 196 மார்க் அருந்தையர் வாங்குது, 198.9 மார்க் கவுண்டர் வாங்குறாங்க, செட்டியார் வாங்குறாங்க. இவ்வளவு பேத்தி வாங்கி எல்லாம் விட்டுட்டான். நீ படிப்பெல்லாம் வரங்க திவை, ஈரோட்ல இருந்து வந்தியா? ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு டிக் பண்ணுங்களாம். ஒரு 50 கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? டெண்டுல்கர் இதுவரை எடுத்த கிரிக்கெட் ரன் எத்தனை? கேள்வி 1, 4,500, 2, 1,500, 3, 1,800. இதை நான் டிக் பண்ணணும். கவாஸ்கர் எடுத்த ரன் எத்தனைன்னு டிக் பண்ணிட்டா நான் ஊசி போடலாமா? எனக்கு தகுதி வந்துருச்சான், நான் படிச்ச படிப்பு வேணாம். இதுக்கு பேர் நீட். இந்த நீட் யார காவு கொடுக்க? கவுண்டர் காவு கொடுக்க, செட்டியார காவு கொடுக்க, முதலியார காவு கொடுக்க, படையாச்ச காவு கொடுக்க, கல்லற காவு கொடுக்க, அருந்ததர காவு கொடுக்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க கூடாது, தற்கொலை பண்ணிக்கணும். நீங்க மட்டும் படிக்கணும். இதானே இந்த நீட்டை எதிர்த்து நீ தீர்மானம் போட்ட பேரளவுக்கு திருப்பி வந்துருச்சு. நாங்க போட்டோம், கவர்னர் ஒத்துக்கல. 6 மணிக்கு வந்துச்சு, அடுத்த நாள் 11 மணிக்கு அவசர சட்டமன்றத்தை கூட்டி இல்லை தமிழ்நாடு ஒப்புக்கொள்ளாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிருந்தாலும் வேற வழி இல்ல இருந்தாலும் கவர்னருக்கு மேல அனுப்பிச்சாரு. இப்ப குடியரசு தலைவர் உட்கார்ந்து இருக்கு, மோடி கிட்ட கேட்ட இல்லன்ட்டாரு. நாங்க என்ன பண்ணோம்? உத்தமங்கள மாதிரி, எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க என்ன பண்ண தெரியுமா? லோக்சபா அமெண்ட்மெண்ட் கொடுத்தோம், எடுத்துக்கல. நாடாளுமன்ற மேலவையில திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் ஒரு திருத்தம் கொடுத்தார். என்ன திருத்தம் கொடுத்தார்? நீட்டு வேணாங்கிறோம், நீ முடியாதுன்ற வச்சுக்க. எங்கெல்லாம் எதிர்ப்பு இல்லையோ வச்சுக்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கு. இங்க தாழ்த்தப்பட்டவன் படிச்சுட்டான், பிற்படுத்தப்பட்டவன் படிச்சுட்டான், மிகவும் பிற்படுத்த படிச்சுட்டான். நாங்க ஏற்கனவே எல்லாம் படிச்சிடும் சமூகத்துல. எங்களை வஞ்சிக்காத. நீ கேரளாவில் வச்சு வச்சுக்க, மகாராஷ்டிரம் வச்சுக்க, நீ சட்டத்தினால முடியாது என்ற சட்டம் இருக்கட்டும். ஆனால் எந்த மாநிலம் ஒப்புக்கொள்ளவில்லையோ, தேவையில்லை என்று சொல்கிறார்களோ, அந்த மாநிலத்திற்கு விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டோம். நியாயம் தானே? இது அதிமுக ஆதரிச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி பேசுறாரா, நாங்களும் நீட் வேணும்னு இன்றைக்கு சொல்லுகிறேன். 13 பேர் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதிமுக எரும மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப இந்த 13 பேரும் சத்தம் இல்லாம வெளிநடப்பு பண்ணிட்டோம். சத்தம் இல்லாம ஏண்டா மோடி எதுக்கிறதுக்கு ஒம்புன்னு சொல்லிட்டு, ஓட்டு இழுத்து போட்டா மோடி கோச்சுறாரு சொல்லிட்டு சத்தம் இல்லாம வெளியே வந்துட்டு இன்னைக்கு எங்களை பார்த்து நீட் ரகசியம் என்னன்னா, அந்த ரகசியத்தை உடைத்து தமிழர்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் தோத்து அடிக்கணுமா இல்லையா எங்களை வந்து கேட்கிறாரு, என்ன நியாயம்? ஆக நீட் பேனா. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான், அதுலயும் அயோகிதனும். குடியுரிமை சட்டம் சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்தது என்ன பிரச்சனை? வெளிநாட்டில இருந்து கிறிஸ்தவருங்க வரலாமா, இந்தியாவில சேர்த்துக்கோமா? வெளிநாட்டில இருந்து வேற மதத்தில இருந்து பாசிகள் வரலாமா, ஏத்துக்குவாங்களா அகதிகளாக பக்கத்து மாவட்டத்தில இருந்து? ஆனா முஸ்லீம் வந்தா சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்களை கொண்டு போய் எங்க ஜெயில வச்சிருவாங்களா? இது என்ன மனிதாபி மற்ற செயல்? அப்ப குறிப்பிட்டு ஒரு மதத்தை தவிர்க்கின்ற அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக நடத்துகிற இந்த சட்டம் வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிச்சதா? எதிர்த்து ஓட்டு போட்டு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஓட்டு போட்ட கட்சி எடப்பாடி கட்சி. இன்றைக்கு அவர் பேசுற முஸ்லீம்களுக்கு நண்பன். ஏன் இன்னும் சொல்றேன், 4 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட்ல நான் பேசியிருக்கேன், எடுத்து பாருங்க. நான் பேச சொல்ல எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 1,800 கோடி கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, ஜைனர்களுக்கு, புத்த பௌத்தர்களுக்கு, இந்த நாட்டில் இந்துக்கள் அல்லாத சிறுபான்மை மக்களுக்கு அவர்களுடைய கல்விக்காக வளர்ச்சிக்காக 1,800 கோடி வருஷம் வருஷம் செலவு பண்ணோம். இந்த வருஷம் மோடி சத்தம் இல்லாமல் 600 கோடி பிரச்சனை, வெறும் 600 கோடி. நான் மட்டும்தான் கேட்டேன், என்னடா நியாயம் நாட்டில் 20% பேர் இருக்கா முஸ்லீம் கிறிஸ்தவனும்? நாங்கள் இந்துக்கள் தான், சட்டப்படி சொல்றேன், நீ ஒத்துக்கிறோம். ஆனா கிறிஸ்தவரும் முஸ்லீம் படிக்க கூடாதா? படிக்க கூடாதா? 1,800 கோடி ரூபாய் 600 கோடியாக குறைத்து அவர்களை 2,500 குடிமக்களாக ஆகியிருக்கே, என்ன நியாயம் மோடி அவர்களே? கேட்டேன், பதில் கிடையாது. கேட்ட அவர் சிறுபான்மைக்கு, இவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு முட்டு கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி நல்லவரா? அப்புறம் கடைசியா அவர் சொல்லியிருக்காரு, எங்களை கண்டால் திமுக பயப்படுகிறது, மக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள், ஸ்டாலின் எங்களை பார்த்து பயப்படுகிறார். ஒன்னொன்னா சொல்லிட்டேன் நான், கடைசியா சொல்றேன். கடைசியா எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில் சொன்னது, எங்களை பார்த்து திமுக பயப்படுகிறது, ஸ்டாலின் பயப்படுகிறார். இதை விட இந்த நூற்றாண்டு ஜோக் ஒன்று இருக்க முடியுமா? இவரை பார்த்து நாங்க பயப்படணும். நீ யார பார்த்து பயப்படுற? மனசாட்சியோடு சொல்லுங்க.
எடப்பாடி பழனிசாமி யாரை பார்த்து பயப்படுறார்? யாராச்சும் ஒரு சொல்லுங்க. மோடியை பார்த்து பயப்படுறாருல்ல? எந்த பஞ்சாயத்துல மோடி தானே பண்ணி வைக்கணும், மோடி தானே புரிஞ்சு கும்பிடுற, அவர் சொல்றபடி தானே கேக்குற. ரெண்டு ஒன்னாருன்னா ஒன்னா இருக்கா, ரெட்டலை வேணுமா ரெட்டலா, இல்லன்னா இல்ல. அங்கதானே போய் நிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே அவர் தானே, உங்க எஜமான மோடி தானே. எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பார்த்து, யார் எடப்பாடி பழனி பார்த்து நாங்க பயப்படமா திமுக? இதுக்கு சாட்சி சொல்றேன், நாலு நாளைக்கு முன்னாடி பேசிருக்கேன், ராஜா பேசிருக்கேன், மு க ஸ்டாலின் அல்ல, பொதுச் செயலாளர் துரைமுருகன் அல்ல, டி ஆர் பாலு அல்ல, ராஜா பேசிருக்கேன். யாரு குடியரசுத் தலைவர் உரையில பேசியிருக்காரு எழிலன்? இங்க இருக்கிற திமுக காரர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றவர்களும் என்னை எதிர்க்கிறார்கள். யாரு? மோடி. கைய கூட்டு ஜப கூட்டத்தில் பேசுவாங்க இவரு, என்ன பார்த்து சொல்றாங்க திமுக சொல்லுது. ஆனா நான் சொல்லுகிறேன், 140 கோடி மக்களுக்கும் நான் தான் ஜவாப்தாரி, என்னைத்தான் நம்புகிறார்கள் மோடி. அதுக்கு அடுத்து நான் ரெண்டு நாள் கழிச்சு நான் பேசணும், என் டேன் வந்துச்சு, நான் நேரமே கேட்டேன், பயப்படல. ஏ கொஞ்சம் கூட வெக்கமாலியா ஒண்ணு கேட்டேன், ஆர் யூ நாட் ஷேம் டு கிளைம் தட் யூ ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ் 140 பீப்பிள்? 140 கோடிக்கு நீ தான் ஜவாப்தாரி சொல்றீங்க, உனக்கு கொஞ்சமாச்சு மூணு இருக்கா, அறிவு இருக்கா? 310 பேர் நீ இருக்க, 310 பேர் எம்பிக்கள், நாங்க 220 பேர் தனியா இருக்கிறோம், உனக்கு ஓட்டு போடல. 220 பேருக்கு சராசரியா 20 லட்சம் பேர், தமிழ்நாட்டில் கம்மி, வடநாட்டிலும் கூட ஒரு எம்பிக்கு 25 லட்சம் பேர், 30 லட்சம் பேர். 220 பேர் தனியா நிக்கம்னா ஏறத்தாழ 50 கோடிக்கு 60 கோடி பேர் உனக்கு எழுத்து ஓட்டு போட்டுருக்காங்க. 50 கோடி பேர், 60 கோடி பேர் உன்னுடைய பொய்யை நம்பாமல், உன் புரட்டை நம்பாமல், உன் பலமனத்தை அதிகார பலத்தை நம்பாமல் இன்னமும் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள், இன்னமும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை கேட்காம என்னையும் சேர்த்து 140 கோடி சொல்றதுக்கு நீ யார்? கேள்வி கேட்டது ராஜா, கேள்வி கேட்டது திமுக. அந்த தைரியம் எனக்கு எப்படி இருந்துச்சு? நான் என்ன பெரிய கொம்பனா? எனக்கு 1000 கோடி சொத்து இருக்கா? எனக்கு பின்னால 20,000 பேர் நிக்கிற ராணுவ பட, எனக்கு பின்னால இருக்கின்ற ஒன்றே ஒன்று கருப்பு சிவப்பு வேட்டியை தவிர ஒரு மயிரு கிடையாது. கடைசி தொண்டை நான் கேக்குற மோடி நீ யாருன்னு கேக்குறேன். மோடி பயந்துட்டு ஓடி விட்டாரு, இங்க இருக்க பழனிசாமி வந்து என்னை கண்டிப்பா எப்படிங்கிறார்கள். எல்லாம் கோவம் வருமா வரையா? இதெல்லாம் தாய்மார்களுக்கு நியாயமானு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், ஈரோட்டை காப்பாத்தினா பத்தாது, தமிழ்நாட்டை காப்பாத்தினா பத்தாது, இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால், இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டுமானால், நம் எல்லோருக்கும் இந்திய தேசம் பொதுவானதாக இருக்க வேண்டுமானால், இந்த இடைத்தேர்தலில் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் கால் மலர்களை தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம். தூக்கி போட்டேன், நான் இறந்து போகலாம், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு பின்னால் யாரோ யாரேனும் ஒரு தலைவர் எப்போதாவது வந்து என்னுடைய கனவை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன் சொல்லிட்டு அவர் செத்து விட்டார். 52 செத்து போன அம்பேத்கருடைய கனவை ஒரு தலைவன் வருவார் சொன்னார்ல, அந்த தலைவன் 1989 கலைஞர் என்கின்ற ஒரு மகத்தான மனிதன் வந்து பெண்களுக்கு சொத்திலே சமவங்கு கையெழுத்து போட்டாரு. கையெழுத்து போட்ட பேனா அந்த பேனா. ஏன் இப்ப பேசுறாரு பேனாவுக்கு 80 கோடின்னு? யாரு? எடப்பாடி பழனிசாமி. பேனாவுக்கு 80 கோடியா அண்ணாமலை கேக்குறாரு, பானதி சீனிவாசன் கேக்குறாங்களே, இவங்க எல்லாம் யாரு? கொங்கு வேளாண் கவுண்டர். கொங்கு வேளாண் கவுண்டருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கலாம், 10 பம்பு செட் இருக்கலாம், நிலமுளை இருக்கலாம், பசுமர 100 இருக்கலாம், காளமாடு வண்டி எல்லாம் இருக்கலாம், ஆனா நமக்குலாம் படிப்பு இருந்துச்சா? எத்தனை பேர் தாத்தா பிஏ, எத்தனை பேர் தாத்தா எம்ஏ? அதிகாரம் என்பது அம்பேத்கர் சொன்னார், பொலிட்டிக்கல் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இஸ் தி கீ டு ஆல் சோசியல் அப்ளிக்மெண்ட். அதிகாரம் இருக்கணும். இவ்வளவு பேர் எந்திரிச்சு போய் பஸ் நிறுத்துவாங்களா? நான் வந்து தாய்மாட்டு சொல்றேன், நம்ம எல்லாரும் எந்திரிச்சு போவோம், நடு ரோட்ல நின்று பஸ் நிறுத்துவானா? நிறுத்த மாட்டாங்களா? நிறுத்த மாட்டாங்களா? அதிகாரத்தோடு போலீஸ் சட்டையை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு இப்படிதான் நிப்பானா? என்ன காரணம்? கல்வியும் அதிகாரமும் அவன் பேர் செலுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு விசிலுக்கு ஒரு கைக்கு 100 பஸ் நிற்கும், 100 பேர் நின்னா ஒரு பஸ் கூட நிக்க. அப்ப அந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெண்களுக்கு சொத்துல சமபங்கு. அந்த அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நிலம் இருந்தா போதாது, நீ வேலைக்கு வரணும், கவுண்டர் தாசில்தார் ஆகணும், கவுண்டர் ஆர்டிஓ ஆகணும். 150 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பட்டா வேணும்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆரை செட்டியாரா இருப்பாரு, எப்படியாவது கையெழுத்து போடுங்க அப்படிதான் நின்று இருந்தோம். அந்த கவுண்டர் சமுதாயத்தில் இருக்க ஆட்சித்தலைவர்கள் ஐபிஎஸ் எல்லாம் வந்துட்டோம்ல. இந்த பேனா இல்லன்னா
அண்ணாமலை ஆடு மாட வச்சிருப்பாரு. இந்த பேனா இல்லனா மாணவி சீனிவாசன் உயர் நீதிமன்றத்தில் வக்கீல் இல்ல, தென்னந்தோப்புல மட்டம் பொறுக்கிட்டு இருந்திருக்கும். இந்த பேனா இல்லனா எடப்பாடி பழனிசாமி பிஏ கிடையாது, ஜெயலலிதா அவங்க திரும்பி கூட மாத்திருக்காரு. இந்த பேனா இல்லன்னா இத்தனை இல்ல. இன்னொரு சொல்லட்டுமா, நான் என்னுடைய ஒரே பெண் குழந்தையை லண்டன்ல படிக்க வைக்கிறதுக்காக போயிருந்தேன் கூட, என்னுடைய துணைவியார் இருந்து போயிட்டாங்க, தனியா பிள்ளை அனுப்புறதா ஒரு பொண்ணாச்சும் கூட போயிருந்தேன். எங்க தாத்தா பஞ்சமுலகத்துக்கு லங்கைக்கு போனாரு, எங்க அப்பா எங்க ஊர்ல வந்து 15 ஏக்கர் அவர் சம்பாரிச்சு வந்து 15 ஏக்கர் நிலம் வாங்கினார். எந்த ரெட்டியார்த்து வேலை பார்த்தாரோ அந்த ரெட்டியார்த்து நிலம் வாங்கினார். தாத்தா ஓடுனா ஜாதியில் ஒடுக்கப்பட்டு, எங்க அப்பா படிச்சு நிலம் வாங்கினார், அவருடைய புள்ள மத்திய மந்திரி ஆயிட்டேன், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்ச, என் பொண்ணு லண்டன்ல படிக்குது. இதற்கு காரணம் யார்? ஈரோடு. இதற்கு காரணம் யார்? பெரியார். இதற்கு காரணம் யார்? அண்ணா. இதற்கு காரணம் யார்? அம்பேத்கர். இதற்கு காரணம் யார்? கலைஞர். நான் என் பொண்ணை சேர்க்கறதுக்கு போறேன், நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற சட்ட பல்கலைக்கழகங்கள்ல 10 பல்கலைக்கழக பட்டியல் இருக்கா இணையதளத்துல, அதுல 6வது இடமோ 7வது இடமோ கியூன் மேரிஸ் லா யூனிவர்சிட்டி லண்டன், 1860 ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஏறத்தாழ 150 வருஷம், 160 வருஷம், 160 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடக்கப்பட்ட ஒரு பெரிய சட்டக்கல்வி பல்கலைக்கழகத்துல ராஜாவோட பொண்ணு போய் சேருது, பெருமைதான். அதெல்லாம் இந்த இயக்கத்தால் வந்தது, பெரியாரால் அண்ணாவால் அம்பேத்கரால். ஆனா அங்க நான் போய் என் பொண்ணை சேர்த்துட்டு அந்த பிரின்சிபால் என்ன கூப்பிட்டு ஒரு டீ கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு மந்திரிகளா இருந்தீங்களே, இப்ப இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினராமே, தரும் அந்த இந்தியாவோட எம்பி ஆச்சு, நீங்க வாங்க உட்காருங்க, டீ கொடுத்தாங்க. பிள்ளைய சேர்த்தாச்சு, நீ கிளாஸுக்கு போக மாட்டாங்க, பாப்பா போயிடுச்சு. என்கிட்ட அம்மா பேசினாங்க, இந்தியாவில எந்த பக்கத்துல இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்ன தமிழ்நாடு பக்கத்துல இருந்து வந்தேன். அந்த அம்மா கேட்டாங்க, ஓ தமிழ்நாடு, ஐ நோ, தமிழ் இஸ் எ வேர்ல்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் டிக்ளேர்ட் பை கருணாநிதி. ஓ தமிழ்நாட்டுல இருந்து வரீங்களா, தமிழ்நாடு உலகத்துல ஒரு செம்மொழி. அந்த செம்மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்ன நான் படிச்சிருக்கேன். அந்த கலைஞர் சொல்லிதான், அவங்க தமிழக கருணாநிதி சொல்லிதான் மத்திய அரசாங்கம் செம்மொழின்னு அறிவிச்சிருக்காமே அப்படின்னாரு. இங்கிலாந்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு 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 யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசருக்கு தெரியுது, கலைஞர் பேனானா தமிழை செம்மொழியாக்குனிச்சு. அந்த பேனாவுக்கு 80 கோடி வேணான்ற எடப்பாடி பழனிசாமி, சரி வாதத்துக்காக விட்டுவோம். இத சொல்றதுக்கு உனக்கு யோகிதா இருக்கா? எங்க ஊர்ல ஒன்னு சொல்லுவான், யோகியா வரான் சம்பத்துக்கு உள்ள வையுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோகிய வர செம்பத்துக்கு உள்ளவைனா நல்ல மாதிரி வந்து செம்பத்துக்குவான் திருட. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கலைஞருக்கு 80 கோடிக்கு எதுக்கு பேனா? ஆமா, எதுக்கு பேனா? பேனா விட்டு அது எழுதாத பேனாதான், இத்தனையும் தந்த பேனா, வானத்துக்கு தான் ஒத்துக்கிறேன், வச்சுக்கோ அது வேணாம். உங்க அம்மாவுக்கு 79 கோடிக்கு நினைவிடம் கட்டிருக்கிறீ, அது எதுக்கு கட்டிருக்க? எது கட்டிருக்க சொல்லு. அந்த பேனா என்ன பண்ணிச்சு? அந்த பேனா பண்ணா பரவாயில்ல, அது இந்த நாட்டுக்கு என்ன அயோக்கியத்தனம் இருக்கு? நான் சொல்லல சாமி, நான் சொல்லல பத்திரிகையாளர்கள், நான் சொல்லல பிச்சாண்டி சொல்லல, எலியன் சொல்லல, கம்பன் சொல்லல, செஞ்சில் சொல்லல, இங்க இருக்கிற யாரும் சொல்லல, எந்த அரசியல்வாதி சொல்லல. அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா? யாரு? ஜெயலலிதா பேனா. அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா? உச்ச நீதிமன்றம் சொன்னது யாரு? சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் கேஸ் நடத்தி அந்த கேஸ் கடைசியா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த ஜட்ஜ் சொல்றான், சொல்றாரு, ஐயோ இப்படியா, அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டு மக்களை காப்பாற்றுவேன் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஆள் இவ்வளவு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத ஊழல் குற்றம் சொன்னது நான் இல்ல, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுத்து, நல்லவேளை அம்மா செத்து போச்சு, இல்லனா ஜெயில கஞ்சி தின்னு சசிகலா வெளியே வந்திருக்கு, அந்த அம்மா அங்க செத்துருக்கும். அந்த அம்மாவுக்கு 79 கோடி வாய்க்கு நீ கல்லற கட்டிட்டு அதையும் நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம், நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம். சுரங்க வண்ணவனா இருந்தா அதை சகிக்க முடியாது. தொலைஞ்சிட்டு போகுது ஒரு கட்சிக்கு தலைவி, அவன் நம்ப அந்த அம்மா இருந்துட்டு போட்டோம், பெருந்தம்மையா விட்டோம். ஆனா இவ்வளவும் செஞ்ச பேனாவுக்கு நீ ஈரோட்டில் வந்து கேள்வி கேட்கிற என்ன நியாயம்? அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, நீட் வந்து கிழிச்சு விட்டாங்களா, உதயநிதி ஸ்டாலின் வந்து கிழிச்சு விட்டாரா? நீ என்ன சட்டம் போட்டீங்க 2வது தடவை சொல்லிட்டு திரும்ப சொல்றா? அந்த அம்மா சட்டம், அந்த எடப்பாடி பழனிசாமி சட்டம் கொண்டு வந்தார் நீட் வேணான்னு.
அந்த சட்டத்தை அவங்க நிராகரிச்சிட்டாங்க பிஜேபி. நாங்க ஆட்சிக்கு வந்தோம், சட்டம் ஏற்றினோம், கவர்னர் கணிச்சோம், கவர்னர் அந்த சட்டத்தை ஏத்துக்க முடியாது, திருப்பி அனுப்பினாரு. 6 மணிக்கு வந்துச்சு அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு 6 மணிக்கு வந்துச்சு சாயங்காலம். கவர்னர் நீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நீட்டு? கொங்குவேளாண் கவுண்டர், அருந்ததியார், நாடார், செட்டியார், முதலியார், முக்குளத்தோர், உடையார், ஆதிதிராவிடர், பறையர், பல்லர் எல்லாம் சேர்த்து, எல்லாரும் சேர்த்து பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வைக்கணும்ல. நம்ம பிள்ளைங்க 200 மார்க்குக்கு 195 மார்க் 198 மார்க் விடிய விடிய படிக்குது. நாங்களாம் விடிய விடிய படிச்சோம். என்ன படிச்சு மார்க் வாங்கணும்னா அந்த மார்க் அடிப்படையில் சட்டங்களில் சேர்த்துட்டான், அவ்வளவுதானே. எதுக்கு படிக்கணும்? டாக்டர் கொண்டு பிள்ளைங்க படிக்குது, அதுக்கு தானே விடிய விடிய டீ போட்டு கொடுக்குறீங்க, அதுதானே விடிய விடிய அப்பா அம்மா வெளியே வந்து படுத்துக்கிட்டு நீ உள்ளாரு சாமி படி அப்படின்னு சொல்றீங்க. ஏழை எளிய மக்கள் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல 200க்கு 196 மார்க் அருந்தையர் வாங்குது, 198 மார்க் கவுண்டர் வாங்குறாங்க, செட்டியார் வாங்குறாங்க. இவ்வளவு பேர்த்தையும் வாங்கி எல்லாம் விட்டுட்டான். நீ படிப்பெல்லாம் ஓரங்கட்டி வை. ஈரோட்ல இருந்து வந்தியா, ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு டிக் பண்ணுங்களாம். ஒரு 50 கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? டெண்டுல்கர் இதுவரை எடுத்த கிரிக்கெட் ரன் எத்தனை? கேள்வி. 1, 4500, 2, 1500, 3, 1800. இத நான் டிக் பண்ணணும். கவாஸ்கர் எடுத்த ரன் எத்தனை? கரெக்டா டிக் பண்ணிட்டா நான் ஊசி போடலாமா? எனக்கு தகுதி வந்துருச்சான், நான் படிச்ச படிப்பு தான் வேணாம். இதுக்கு பேர் நீட். இந்த நீட் யாரை காவு கொடுக்க? கவுண்டர் காவு கொடுக்க, செட்டியான காவு கொடுக்க, முதலியான காவு கொடுக்க, படையாச்ச காவு கொடுக்க, கல்லற காவு கொடுக்க, அருந்ததர காவு கொடுக்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க கூடாது, தற்கொலை பண்ணிக்கணும். நீங்க மட்டும் படிக்கணும். இதானே இந்த நீட்டை எதிர்த்து நீ தீர்மானம் போட்ட பேரளவுக்கு திருப்பி வந்துருச்சு. நாங்க போட்டோம், கவர்னர் ஒத்துக்கல. 6 மணிக்கு வந்துச்சு, அடுத்த நாள் 11 மணிக்கு அவசர அவசரமா சட்டமன்றத்தை கூட்டி இல்லை தமிழ்நாடு ஒப்புக்கொள்ளாதுன்னு திருப்பி அனுப்பிச்சாலும் வேற வழி இருந்தாலும் கவர்னருக்கு மேல சார். இப்ப குடியரசு தலைவர் உட்கார்ந்துருக்கு, மோடி கேட்ட இல்ல. நாங்க என்ன பண்ண உட்டமங்கல மாதிரி, எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க என்ன பண்ண தெரியுமா? லோக்சபால அமெண்ட்மெண்ட் கொடுத்தோம், எடுத்துக்கல. நாடாளுமன்ற மேலவையில திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் ஒரு திருத்தம் கொடுத்தார். என்ன திருத்தம் கொடுத்தார்? நீட்டு வேணாங்கிறோம், நீ முடியாதுன்ற வச்சுக்க. எங்கெல்லாம் எதிர்ப்பு இல்லையா வச்சுக்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கு. இங்க தாழ்த்தப்பட்டவன் படிச்சுட்டான், பிற்படுத்தப்பட்ட படிச்சுட்டான், மிகவும் பிற்படுத்த படிச்சுட்டான். நாங்க ஏற்கனவே எல்லா படிச்சிடும் சமூகத்துல. எங்களை வஞ்சிக்காத. நீ கேரளாவில் வச்சு வச்சுக்க, மகாராஷ்டிரம் வச்சுக்க, நீ சட்டத்தினால முடியாதுன்ற சட்டம் இருக்கட்டும். ஆனால் எந்த மாநிலம் ஒப்புக்கொள்ளவில்லையோ, தேவையில்லை என்று சொல்கிறார்களோ, அந்த மாநிலத்திற்கு விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டோம். நியாயம் தானே? இது அதிமுக ஆதரிச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி பேசுறாரா, நாங்களும் நீட் வேணும்னு இன்றைக்கு சொல்லுகிறேன். 13 பேர் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதிமுக எரும மாட்டு மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப இந்த 13 பேரும் சட்டம் இல்லாம வெளிநடப்பு பண்ணிட்டோம். சட்டம் இல்லாம ஏண்டா மோடி எதுக்கிறதுக்கு ஒம்பு சொல்லிட்டு, ஓட்டு இழுத்து போட்டா மோடி கோச்சுறாரு சொல்லிட்டு சட்டம் இல்லாம வெளியே வந்துட்டு இன்றைக்கு எங்களை பார்த்து நீட் ரகசியம் என்னன்னா, அந்த ரகசியத்தை உடைத்து தமிழர்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் தோத்தடிக்கணுமா இல்லையா எங்களை வந்து கேட்கிறாரு, என்ன நியாயம்? ஆக நீட் பேனா. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான், அதுலயும் அயோக்கியதனம். குடியுரிமை சட்டம் சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்தது என்ன பிரச்சனை? வெளிநாட்டில இருந்து கிறிஸ்தவருங்க வரலாமா, இந்தியாவில சேர்த்துக்கோங்களா? வெளிநாட்டில இருந்து வேற மதத்தில இருந்து பாசிகள் வரலாமா, ஏத்துக்குவாங்களா அகதிகளாக பக்கத்து மாவட்டத்தில இருந்து? ஆனா முஸ்லீம் வந்தா சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்களை கொண்டு போய் எங்க ஜெயில வச்சிருவாங்களா? இது என்ன மனிதாபி மற்ற செயல்? அப்ப குறிப்பிட்டு ஒரு மதத்தை தவிர்க்கின்ற அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக நடத்துகிற இந்த சட்டம் வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிச்சதா? எதிர்த்து ஓட்டு போட்டு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஓட்டு போட்ட கட்சி எடப்பாடி கட்சி. இன்றைக்கு அவர் பேசுற முஸ்லீம்களுக்கு நண்பன். ஏன் இன்னும் சொல்றேன், 4 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட்ல நான் பேசியிருக்கேன், எடுத்து பாருங்க, நான் பேச சொல்ல எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 1800 கோடி கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, ஜைனர்களுக்கு, புத்த பௌத்தர்களுக்கு, இந்த நாட்டில் இந்துக்கள் அல்லாத சிறுபான்மை மக்களுக்கு அவர்களுடைய கல்விக்காக வளர்ச்சிக்காக 1800 கோடி வருஷம் வருஷம் செலவு பண்ணோம். இந்த வருஷம் மோடி சட்டம் இல்லாம 600 கோடி வெறும் 600 கோடி. நான் மட்டும்தான் கேட்டேன், என்னடா நியாயம் நாட்டில்? 20% பேர் இருக்கான் முஸ்லீம் கிறிஸ்தவனும்,
நாங்க இந்துக்கள் தான் சட்டப்படி சொல்றேன் நீ ஒத்துக்கறோம் ஆனா கிறிஸ்தவரும் முஸ்லீம் படிக்க கூடாதா படிக்க கூடாதா 1800 கோடி ரூபாயை 600 கோடியாக குறைத்து அவர்களை 2000 குடிமக்களாக ஆகியிருக்கல என்ன நியாயம் மோடி அவர்களே கேட்டேன் பதில் கிடையாது கேட்ட அவர் சிறுபான்மைக்கு இவரு யார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு விட்டு கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி நல்லவரா அப்புறம் கடைசியா அவர் சொல்லியிருக்காரு எங்களை கண்டால் திமுக பயப்படுகிறது மக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஸ்டாலின் எங்களை பார்த்து பயப்படுகிறார் ஒன்னொன்னா சொல்லிட்டேன் நான் கடைசியா சொல்றேன் கடைசியா எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில சொன்னது எங்களை பார்த்து திமுக பயப்படுகிறது ஸ்டாலின் பயப்படுகிறார் இதை விட இந்த நூற்றாண்டு ஜோக் ஒன்று இருக்க முடியுமா இவரை பார்த்து நாங்க பயப்படுறோமா இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு நான் வரவே இல்லை நான் சொல்லட்டுமா நீ யாரை பார்த்து பயப்படுற மனசாட்சியோட சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி யாரை பார்த்து பயப்படுறார் யாராச்சும் ஒரு சொல்லுங்க மோடி பார்த்து பயப்படுறாருல எந்த பஞ்சாயத்தாலும் மோடி தானே பண்ணி வைக்கணும் மோடி தானே புரிஞ்சு கும்பிடுற அவர் சொல்றபடி தானே கேக்குறேன் ரெண்டு ஒன்னாருனா ஒன்னா இருக்கா ரெட்டலை வேணுமா ரெட்டலா இல்லன்னா இல்ல அங்கதானே போய் நிக்கிறீங்க உங்களுக்கு எல்லாமே அவர் தானே உங்க எஜமான மோடி தானே எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பார்த்து யார் எடப்பாடி பழனை பார்த்து நாங்க பயப்படுறோம் திமுக இதுக்கு சாட்சி சொல்றேன் நாலு நாளைக்கு முன்னாடி பேசிருக்கேன் ராஜா பேசிருக்கேன் மு க ஸ்டாலின் அல்ல பொதுச் செயலாளர் துரைமுருகன் அல்ல டி ஆர் பாலு அல்ல ராஜா பேசிருக்கேன் யாரு குடியரசுத் தலைவர் உரையில பேசியிருக்காரு எளிதன் இங்க இருக்கிற திமுக காரர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றவர்களும் என்னை எதிர்க்கிறார்கள் யாரு மோடி கையை கூட்டு ஜப கூட்டத்தில் பேசுவாங்க இவரு என்ன பார்த்து சொல்றாங்க திமுக சொல்லுது ஆனா நான் சொல்லுகிறேன் 140 கோடி மக்களுக்கும் நான் தான் ஜவாப்தாரி என்னைத்தான் நம்புகிறார்கள் மோடி அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு நான் பேசணும் என் டான் வந்துச்சு நான் நேராவே கேட்டேன் பயப்படலாம் இல்ல ஏன் கொஞ்சம் கூட வெக்கமாலியா ஒன்று கேட்டேன் ஆர் யூ நாட் ஷேம் டு கிளைம் தட் யூ ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ் 140 பீப்பிள் 140 கோடிக்கு நீ தான் ஜவாப்தாரி சொல்றீ உனக்கு கொஞ்சமாச்சு மூணாவதுக்கு அறிவு இருக்கா 310 பேர் நீ இருக்க 310 பேர் எம்பிக்கள் நாங்க 220 பேர் தனியா இருக்கிறோம் உனக்கு ஓட்டு போடல 220 பேருக்கு சராசரியா 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் கம்மி வடநாட்டிலும் கூட ஒரு எம்பிக்கு 25 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் 220 பேர் தனியா நிக்கம்னா ஏறத்தாழ 50 கோடிக்கு 60 கோடி பேர் உனக்கு எழுத்து ஓட்டு போட்டுருக்காங்க 50 கோடி பேர் 60 கோடி பேர் உன்னுடைய பொய்யை நம்பாமல் உன் புரட்டை நம்பாமல் உன் பலமனத்தை அதிகார பலத்தை நம்பாமல் இன்னமும் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள் இன்னமும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் எங்களை கேட்காம என்னையும் சேர்த்து 140 கோடி சொல்றதுக்கு நீ யார் கேள்வி கேட்டது ராஜா கேள்வி கேட்டது திமுக அந்த தைரியம் எனக்கு எப்படி இருந்துச்சு நான் என்ன பெரிய கொம்பனா எனக்கு 1000 கோடி சொத்து இருக்கா எனக்கு பின்னால 20,000 பேர் நிக்கிறான் ராணுவ பட எனக்கு பின்னால இருக்கின்ற ஒன்றே ஒன்று கருப்பு சிவப்பு வேட்டியை தவிர ஒரு மயிரு கிடையாது கடைசி தொண்டை நான் கேட்கிறேன் மோடி நீ யாருன்னு கேட்கிறேன் மோடி பயந்துட்டு ஓடி விட்டாரு இங்க இருக்க பழனிசாமி வந்து என்னை கண்டிப்பா எப்படி இருக்கிறார்கள் எல்லாம் கோபம் வருமா வேலை இதெல்லாம் தாய்மார்களுக்கு நியாயமானு பாருங்க அதனால சொல்றேன் ஈரோட்டை காப்பாத்தினா பத்தாது தமிழ்நாட்டை காப்பாத்தினா பத்தாது இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டுமானால் நம் எல்லோருக்கும் இந்திய தேசம் பொதுவானதாக இருக்க வேண்டுமானால் இந்த இடைத்தேர்தலில் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் கால் மலர்களை தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் தூக்கி போட்ட நான் இறந்து போகலாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு பின்னால் யாரேனும் ஒரு தலைவர் எப்போதாவது வந்து என்னுடைய கனவை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன் சொல்லிட்டு அவர் செத்துவிட்டார் 52 செத்து போன அம்பேத்கருடைய கனவை ஒரு தலைவன் வருவார் சொன்னார்ல அந்த தலைவன் 1989 கலைஞர் என்கின்ற ஒரு மகத்தான மனிதன் வந்து பெண்களுக்கு சொத்திலே சமமம் கையெழுத்து போட்டாரு கையெழுத்து போட்ட பேனா அந்த பேனா ஏன் இவ்வளவு பேசுறாரு பேனாவுக்கு 80 கோடின்னு யாரு எடப்பாடி பழனிசாமி பேனாவுக்கு 80 கோடியா அண்ணாமலை கேக்குறாரு பாலாஜி சீனிவாசன் கேக்குறாங்களே இவங்க எல்லாம் யாரு கொங்கு வேளாண் கவுண்டர் கொங்கு வேளாண் கவுண்டருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கலாம் 10 பம்பு செட் இருக்கலாம் நிலமுளை இருக்கலாம் பசுமரம் 100 இருக்கலாம் காளமாடு வண்டி எல்லாம் இருக்கலாம் ஆனா நமக்கு எல்லாம் படிப்பு இருந்துச்சா எத்தனை பேர் தாத்தா பிஏ எத்தனை பேர் தாத்தா எம்ஏ அதிகாரம் என்பது அம்பேத்கர் சொன்னார் பொலிட்டிக்கல் பவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இஸ் தி கீ டு ஆல் சோசியல் அப்ளிக்மெண்ட் அதிகாரம் இருக்கணும் இவ்வளவு பேர் எந்திரிச்சு போய் பஸ் நிறுத்துவாங்களா நான் வந்து தாய்மாட்டு சொல்றேன் நம்ம எல்லாரும் எந்திரிச்சு போவோம் நடு ரோட்ல நின்று பஸ் நிறுத்துவானா
நிறுத்த மாட்டாங்க என்ன நிறுத்த மாட்டாங்க அதிகாரத்தோட போலீஸ் சட்டை போட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் வச்சிட்டு இப்படி தான் நிப்பானா நிப்பானா என்ன காரணம் கல்வியும் அதிகாரமும் அவன் பேர் செலுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு விசிலுக்கு ஒரு கைக்கு 100 பஸ் நிக்கும் 100 பேர் நின்னா ஒரு பஸ் கூட நிக்காது அப்ப அந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பெண்களுக்கு சொத்துல சமபங்கு அந்த அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் நிலம் இருந்தா போதாது நீ வேலைக்கு வரணும் கவுண்டர் தாசில்தார் ஆகணும் கவுண்டர் ஆஜீவ் ஆகணும் 150 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பட்டா வேணும்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆரை செட்டியாரா இருப்பாரு எப்படியாவது ஒரு கையெழுத்து போடுங்க அப்படிதான் நின்றுட்டு இருந்தோம் அந்த கவுண்டர் சமுதாயத்தில் இருக்க ஆட்சித்தலைவர்கள் ஐபிஎஸ் எல்லாம் வந்துட்டோம்ல இந்த பேனா இல்லன்னா அண்ணாமலை ஆடு மாட வச்சிருப்பாரு இந்த பேனா இல்லன்னா மாணவி சீனிவாசன் உயர் நீதிமன்றத்தில் வக்கீல் இல்ல தென்னந்தோப்புல மட்டம் பொறுக்கிட்டு இருக்கும் இந்த பேனா இல்லன்னா எடப்பாடி பழனிசாமி பிஏ கிடையாது ஜெயலலிதா அவனை திரும்பி கூட பார்த்திருக்காரு இந்த பேனா இல்லன்னா இத்தனை இல்ல இன்னொரு சொல்லட்டுமா நான் என்னுடைய ஒரே பெண் குழந்தையை லண்டன்ல படிக்க வைக்கிறதுக்காக போயிருந்த கூட என்னுடைய துணைவியார் இருந்து போயிட்டாங்க தனியா பிள்ளை அனுப்புறதா ஒரு பொண்ணாச்சும் கூட போயிருந்தேன் எங்க தாத்தா பஞ்சமுளைக்கிறதுக்கு லங்கைக்கு போனாரு எங்க அப்பா எங்க ஊர்ல வந்து 15 ஏக்கர் அங்க சம்பாரிச்சு வந்து 15 ஏக்கர் நிலம் வாங்கினார் எந்த ரெட்டியார்த்த வேலை பார்த்தாரோ அந்த ரெட்டியார்த்த நிலம் வாங்கினார் தாத்தா ஓடுனார் ஜாதியில் ஒடுக்கப்பட்டு எங்க அப்பா படிச்சு நிலம் வாங்கினார் அவருடைய புள்ள மத்திய மந்திரி ஆயிட்டேன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சேன் என் பொண்ணு லண்டன்ல படிக்குது இதற்கு காரணம் யார் ஈரோடு இதற்கு காரணம் யார் பெரியார் இதற்கு காரணம் யார் அண்ணா இதற்கு காரணம் யார் அம்பேத்கர் இதற்கு காரணம் யார் கலைஞர் நான் என் பொண்ணை சேர்க்கறதுக்கு போறேன் நல்லா கவனிங்க உலகத்தில் இருக்கிற சட்ட பல்கலைக்கழகங்கள்ல 10 பல்கலைக்கழக பட்டியல் இருக்கான் இணையதளத்துல அதுல 6வது இடமோ 7வது இடமோ குயின் மேரிஸ் லா யூனிவர்சிட்டி லண்டன் 1860 ஆரம்பிச்சது இன்னைக்கு ஏறத்தாழ 150 வருஷம் 160 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடக்கப்பட்ட ஒரு பெரிய சட்டக்கல்வி பல்கலைக்கழகத்துல ராஜாவோட பொண்ணு போய் சேருது பெருமைதான் அதெல்லாம் அந்த இயக்கத்தால வந்தது பெரியாரால் அண்ணாவால் அம்பேத்கரால் ஆனா அங்க நான் போய் என் பொண்ணை சேர்த்துட்டு அந்த பிரின்சிபால் என்ன கூப்பிட்டு ஒரு டீ கொடுத்தாங்க இந்தியாவுக்கு மந்திரிகளா இருந்தீங்களே இப்ப இந்தியாவில நாடாளுமன்ற உறுப்பினராமே தரும் அந்த இந்தியாவோட எம்பிஎஸ் நீங்க வாங்க உட்காருங்க டீ கொடுத்தாங்க பிள்ளைய சேர்த்தாஸ் நீ கிளாஸுக்கு போக மாட்டாங்க பாப்பா போயிடுச்சு என்கிட்ட அம்மா பேசினாங்க இந்தியாவில எந்த பக்கத்துல இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் தமிழ்நாடு பக்கத்துல இருந்து வந்தேன் அந்த அம்மா கேட்டாங்க ஓ தமிழ்நாடு ஐ நோ தமிழ் இஸ் எ வேர்ல்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் டிக்ளேர்ட் பை கருணாநிதி ஓ தமிழ்நாட்டுல இருந்து வரீங்களா தமிழ்நாடு உலகத்துல ஒரு செம்மொழி அந்த செம்மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்ன நான் படிச்சிருக்கேன் அந்த கலைஞர் சொல்லிதான் அவங்க தமிழக கருணாநிதி சொல்லிதான் மத்திய அரசாங்க செம்மொழின்னு அறிவிச்சிருக்காமே அப்படின்னாரு இங்கிலாந்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு 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 யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசருக்கு தெரியுது கலைஞர் பேனானா தமிழை செம்மொழி ஆக்கிடுச்சு அந்த பேனாவுக்கு 80 கோடி வேணாங்கிற எடப்பாடி பழனிசாமி சரி வாதத்துக்காக விட்டுவோம் இத சொல்றதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா எங்க ஊர் ஒன்று சொல்லுவான் யோகியா வரா சம்பத்துக்கு உள்ள வையுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா யோகிய வர செம்பத்துக்கு உள்ளவனா நல்ல மாதிரி வந்து செம்பத்துக்கிட்டுவான் திருட அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கலைஞருக்கு 80 கோடிக்கு எதுக்கு பேனா ஆமா எதுக்கு பேனா பேனா விட்டு அது எழுதாத பேனா தான் இத்தனையும் தந்த பேனா வானத்துக்கா ஒத்துக்கிறேன் வச்சுக்கோ அது வேணா உங்க அம்மாவுக்கு 79 கோடிக்கு நினைவிடம் கட்டிருக்கிறீ அது எதுக்கு கட்டிருக்க எதுக்கு கட்டிருக்க சொல்லு அந்த பேனா என்ன பண்ணிச்சு அந்த பேனா பண்ணா பரவாயில்ல அது இந்த நாட்டுக்கு என்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்குன்னு நான் சொல்லல சாமி நான் சொல்லல பத்திரிகையா இருக்க நம்மள உங்களுக்கு அது நான் சொல்லல பிச்சாண்டி சொல்லல எலியன் சொல்லல கம்பன் சொல்லல செஞ்சு சொல்லல இங்க இருக்கிற யாரும் சொல்லல எந்த அரசியல்வாதி சொல்லல அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா யாரு ஜெயலலிதா பேனா அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா உச்ச நீதிமன்றம் சொன்னது யாரு சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் கேஸ் நடத்தி அந்த கேஸ் கடைசியா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு அந்த ஜட்ஜி சொல்றான் சொல்றாரு ஐயோ இப்படியா அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டு மக்களை காப்பாற்றுவேன் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஆள் இவ்வளவு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா சொன்னது நான் இல்ல சுப்ரீம் கோர்ட்
சுப்ரீம் கோர்ட் வந்து குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுத்து நல்லவேளை அவங்க அம்மா செத்து போச்சு இல்லனா ஜெயில கஞ்சி தின்னு சசிகலா வெளியே வந்திருக்கு அந்த அம்மா அங்க செத்துருக்கும். அந்த அம்மாவுக்கு 79 கோடி வாய்க்கு நீ கல்லறை கட்டிட்டு அதையும் நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம். நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம். சொரண வண்ணவனா இருந்தா அதை சகிக்க முடியாது. தொலைஞ்சிட்டு போகுது ஒரு கட்சிக்கு தலைவி அவன் நம்புறான் அந்த அம்மாவை இருந்துட்டு போட்டு பெருந்தம்மையா விட்டோம். ஆனா இவ்வளவும் செஞ்ச பேனாவுக்கு நீ ஈரோட்ட வந்து கேள்வி கேட்கிற என்ன நியாயம்? அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, நீட் வந்து கிழிச்சு விட்டாங்களா? உதயநிதி ஸ்டாலின் வந்து கிழிச்சு விட்டாரா? நீ என்ன சட்டம் போட்டீங்க ரெண்டாவது தடவை சொல்லிட்டு திரும்ப சொல்றா? அந்த அம்மா சட்டம் அந்த அங்க எடப்பாடி பழனிசாமி சட்டம் கொண்டு வந்தார் நீட் வேணான்னு. அந்த சட்டத்தை அவங்க நிராகரிச்சுட்டாங்க பிஜேபி. நாங்க ஆட்சிக்கு வந்தோம், சட்டம் ஏற்றினோம், கவர்னர் கணிச்சோம், கவர்னர் அந்த சட்டத்தை ஏத்துக்க முடியாது, திருப்பி அனுப்பினாரு. 6 மணிக்கு வந்துச்சு அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு 6 மணிக்கு வந்துச்சு சாயங்காலம். கவர்னர் நீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நீட்டு? கொங்கு வேளாண் கவுண்டர் அருந்ததியர் நாடார் செட்டியார் முதலியார் முக்குளத்தோர் உடையார் ஆதிதிராவிடர் பறையர் பல்லர் எல்லாம் சேர்த்து, எல்லாரும் சேர்த்து பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வைக்கிறோம்ல. நம்ம பிள்ளைங்க 200 மார்க்குக்கு 195 மார்க், 198 மார்க் விடிய விடிய படிக்குது. நாங்களாம் விடிய விடிய படிச்சோம். என்ன படிச்சு மார்க் வாங்கணும்னா அந்த மார்க் அடிப்படையில் சட்டங்களில் சேர்த்துட்டோம், அவ்வளவுதானே. எதுக்கு படிக்கிறோம்? டாக்டர் கொண்டு தான் பிள்ளைங்க படிக்குது. அதுக்குதானே விடிய விடிய டீ போட்டு கொடுக்குறீங்க. அதுதானே விடிய விடிய அப்பா அம்மா வெளியே வந்து படுத்துக்கிட்டு நீ உள்ள சாமி படி அப்படின்னு சொல்றீங்க ஏழை எளிய மக்கள். எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல 200க்கு 196 மார்க் அருந்தையர் வாங்குது, 198 மார்க் கவுண்டர் வாங்குறாங்க, செட்டியார் வாங்குறாங்க. இவ்வளவு பேர்த்தையும் வாங்கினா விட்டுட்டான். நீ படிப்பெல்லாம் ஓரங்கட்டிவை. ஈரோட்ல இருந்து வந்தியா? ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு டிக் பண்ணுங்களாம். ஒரு 50 கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? டெண்டுல்கர் இதுவரை எடுத்த கிரிக்கெட் ரன் எத்தனை? கேள்வி. 1 4500, 2 1500, 3 1800. இத நான் டிக் பண்ணணும். கவாஸ்கர் எடுத்த ரன் எத்தனைன்னு கரெக்டா டிக் பண்ணிட்டா நான் ஊசி போடலாமா? எனக்கு தகுதி வந்துருச்சான், நான் படிச்ச படிப்புலாம் வேணாம். இதுக்கு பேர் நீட். இந்த நீட் யார காவு கொடுக்க? கவுண்டர் காவு கொடுக்க, செட்டியான காவு கொடுக்க, மதுரையான காவு கொடுக்க, படையாச்ச காவு கொடுக்க, கல்லற காவு கொடுக்க, அருந்ததர காவு கொடுக்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க கூடாது, தற்கொலை பண்ணிக்கணும். நீங்க மட்டும் படிக்கணும். இதானே இந்த நீட்டை எதிர்த்து நீ தீர்மானம் போட்ட பேரளவுக்கு திருப்பி வந்துருச்சு. நாங்க போட்டோம், கவர்னர் ஒத்துக்கல. 6 மணிக்கு வந்துச்சு, அடுத்த நாள் 11 மணிக்கு அவசர அவசரமா சட்டமன்றத்தை கூட்டி இல்லை தமிழ்நாடு ஒப்புக்கொள்ளாதுன்னு திருப்பி அனுப்பிச்சு. வேற வழியில் இருந்தாலும் கவர்னருக்கு மேல அனுப்பிச்சாரு. இப்ப குடியரசு தலைவர் உட்காந்துருக்கு. மோடிட்டு கேட்ட இல்லன்ட்டார். நாங்க என்ன பண்ணுவோம்? உத்தமங்களை மாதிரி, எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க என்ன பண்ண தெரியுமா? லோக்சபாவில் அமெண்ட்மெண்ட் கொடுத்தோம், எடுத்துக்கல. நாடாளுமன்ற மேலவையில திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் ஒரு திருத்தம் கொடுத்தார். என்ன திருத்தம் கொடுத்தார்? நீட் வேணாங்கிற நீ முடியாதுன்ற வச்சுக்க, எங்கெல்லாம் எதிர்ப்பு இல்லையா வச்சுக்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கு. இங்க தாழ்த்தப்பட்டவன் படிச்சுட்டான், பிற்படுத்தப்பட்ட படிச்சுட்டான், மிகவும் பிற்படுத்த படிச்சுட்டான். நாங்க ஏற்கனவே எல்லாம் படிச்சிடும் சமூகத்துல. எங்களை வஞ்சிக்காத. நீ கேரளா வச்சு வச்சுக்க, மகாராஷ்டிரம் வச்சுக்க, நீ சட்டத்தினால முடியாதுன்ற சட்டம் இருக்கட்டும். ஆனால் எந்த மாநிலம் ஒப்புக்கொள்ளவில்லையோ, தேவையில்லை என்று சொல்கிறார்களோ, அந்த மாநிலத்திற்கு விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டோம். நியாயம் தானே? இது அதிமுக ஆதரிச்சுக்கலாம்ல? எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு நாங்களும் நீட் வேணும்னு. இன்னைக்கு சொல்லுகிறேன், 13 பேர் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதிமுக எரும மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப இந்த 13 பேரும் சட்டம் இல்லாம வெளிநாடு பண்ணிட்டான். சட்டம் இல்லாம ஏண்டா மோடி எதிர்க்கிறதுக்கு ஒம்பு சொல்லிட்டு ஓட்டை இழுத்து போட்டா மோடி கோச்சுறாரு சொல்லிட்டு சட்டம் இல்லாம வெளியே வந்துட்டு இன்னைக்கு எங்களை பார்த்து நீட் ரகசியம் என்னன்னா அந்த ரகசியத்தை உடைத்து தமிழர்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் தோத்து அடிக்கணுமா இல்லையா எங்களை வந்து கேட்கிறாரு. என்ன நியாயம்? நீட்டு பேனா. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான், அதுலயும் அயோக்கியதனம். குடியுரிமை சட்டம் சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்தது என்ன பிரச்சனை? வெளிநாட்டில இருந்து கிறிஸ்தவருங்க வரலாமா இந்தியாவில சேர்த்துக்கோமா? வெளிநாட்டில இருந்து வேற மதத்தில இருந்து பாசிட்டிவ் வரலாமா ஏத்துக்குவாங்களா அகதிகளாக பக்கத்து மாவட்டத்திலிருந்து? ஆனா முஸ்லீம் மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க.
அங்கல கொண்டு போய் எங்க ஜெயில்ல வச்சிருவாங்களா? இது என்ன மனிதாபி மற்ற செயல்? அப்ப குறிப்பிட்டு ஒரு மதத்தை தவிர்க்கின்ற அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக நடத்துகிற இந்த சட்டம் வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிச்சதா? எதிர்த்து ஓட்டு போட்டுச்சு. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஓட்டு போட்ட கட்சி எடப்பாடி கட்சி. இன்றைக்கு அவர் பேசுறார் முஸ்லிம்களுக்கு நண்பன். ஏன் இன்னும் சொல்றேன்னு, நாலு நாளைக்கு முன்னாடி பட்ஜெட்ல நான் பேசியிருக்கேன், எடுத்து பாருங்க, நான் பேசி சொல்ல எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 1800 கோடி கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, ஜைனர்களுக்கு, புத்த பௌத்தர்களுக்கு, இந்த நாட்டில் இந்துக்கள் அல்லாத சிறுபான்மை மக்களுக்கு அவர்களுடைய கல்விக்காக வளர்ச்சிக்காக 1800 கோடி வருஷம் வருஷம் செலவு பண்ணோம். இந்த வருஷம் மோடி சத்தம் இல்லாம 600 கோடி வெறும் 600 கோடி. நான் மட்டும்தான் கேட்டேன், என்னடா நியாயம் நாட்டில் 20% பேர் இருக்கா முஸ்லிம் கிறிஸ்தவனும்? நாங்கள் இந்துக்கள் தான் சட்டப்படி சொல்றேன், நீ ஒத்துக்கிறோம், ஆனா கிறிஸ்தவரும் முஸ்லீம் படிக்க கூடாதா? 1800 கோடி ரூபாய் 600 கோடியாக குறைத்து அவர்களை 2000 குடிமக்களாக ஆகியிருக்கே, என்ன நியாயம் மோடி அவர்களே? கேட்டேன், பதில் கிடையாது. கேட்ட அவர் சிறுபான்மைக்கு, இவரு யார், எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு முட்டு கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி நல்லவரா? அப்புறம் கடைசியாக சொல்லியிருக்காரு, எங்களை கண்டா திமுக பயப்படுகிறது, மக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள், ஸ்டாலின் எங்களை பார்த்து பயப்படுகிறார். ஒன்னொன்னா சொல்லிட்டேன் நான், கடைசியா சொல்றேன், கடைசியா எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில் சொன்னது, எங்களை பார்த்து திமுக பயப்படுகிறது, ஸ்டாலின் பயப்படுகிறார். இதை விட இந்த நூற்றாண்டு ஜோக் ஒன்று இருக்க முடியுமா? இவரை பார்த்து நாங்க பயப்படுறோமா? இப்ப நான் ஒன்னுட்டு நான் வரவே இல்லை, நான் சொல்லட்டுமா? நீ யார பார்த்து பயப்படுற? மனசாட்சியோட சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி யார பார்த்து பயப்படுறார்? யாராச்சும் சொல்லுங்க, மோடியை பார்த்து பயப்படுறாருல்ல? எந்த பஞ்சாயத்தாலும் மோடி தானே பண்ணி வைக்கணும், மோடி தானே புரிஞ்சு கும்பிடுற, அவர் சொல்றபடி தானே கேக்குற. ரெண்டு ஒன்னாருமே ஒன்னா இருக்க, ரெட்டலை வேணுமா ரெட்டலா, இல்லன்னா இல்ல, அங்கதானே போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே அவரு தானே, உங்க எஜமான மோடி தானே. எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பார்த்து, யார் எடப்பாடி பழனை பார்த்து நாங்க பயப்படுறோமா? திமுக இதுக்கு சாட்சி சொல்றேன், 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கேன், ராஜா பேசியிருக்கேன், மு க ஸ்டாலின் அல்ல, பொதுச் செயலாளர் துரைமுருகன் அல்ல, டி ஆர் பாலு அல்ல, ராஜா பேசியிருக்கேன். யாரு? குடியரசுத் தலைவர் உரையில பேசியிருக்காரு எழுதன். இங்க இருக்கிற திமுக காரர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றவர்கள் என்ன எதிர்க்கிறார்கள்? யாரு? மோடி. கைய கூட்டு புடி சிம்படி புடி புடி என்னமோ ஜப கூட்டத்தில் பேசுவாங்களே, அதோடங்கிற மாதிரி இவரு என்ன பார்த்து சொல்றாங்க, திமுக சொல்லுது. ஆனால் நான் சொல்லுகிறேன், 140 கோடி மக்களுக்கும் நான் தான் ஜவாப்தாரி, என்னைத்தான் நம்புகிறார்கள் மோடி. அதுக்கு அடுத்து நான் 2 நாள் கழிச்சு நான் பேசணும், என் டேன் வந்துச்சு, நான் நேரமே கேட்டேன், பயப்படலாம் இல்ல, கொஞ்சம் கூட வெக்கமாலியா ஒண்ணு கேட்டேன், ஆர் யூ நாட் ஷேம் டு கிளைம் தட் யூ ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ் 140 பீப்பிள்? 140 கோடிக்கு நீ தான் ஜவாப்தாரி சொல்றீங்க, உனக்கு கொஞ்சமாக்கி மூளை இருக்க, அறிவு இருக்கா? 310 பேர் நீ இருக்க, 310 பேர் எம்பிக்கள், நாங்க 220 பேர் தனியா இருக்கிறோம், உனக்கு ஓட்டு போடல. 220 பேருக்கு சராசரியா 20 லட்சம் பேர், தமிழ்நாட்டில் கம்மி, வடநாட்டிலும் கூட ஒரு எம்பிக்கு 25 லட்சம் பேர், 30 லட்சம் பேர். 220 பேர் தனியா நிக்கம்னா ஏறத்தாழ 50 கோடிக்கு 60 கோடி பேர் உனக்கு எழுத்து ஓட்டு போட்டுக்காங்க. 50 கோடி பேர், 60 கோடி பேர் உன்னுடைய பொய்யை நம்பாமல், உன் புரட்டை நம்பாமல், உன் பலமனத்தை அதிகார பலத்தை நம்பாமல் இன்னமும் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள், இன்னமும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை கேட்காம என்னையும் சேர்த்து 140 கோடி சொல்றதுக்கு நீ யார்? கேள்வி கேட்டது ராஜா, கேள்வி கேட்டது திமுக. அந்த தைரியம் எனக்கு எப்படி இருந்துச்சு? நான் என்ன பெரிய கொம்பனா? எனக்கு 1000 கோடி சொத்து இருக்கா? எனக்கு பின்னால 20,000 பேர் நிக்கிறாங்க ராணுவப்பட, எனக்கு பின்னால் இருக்கின்ற ஒன்றே ஒன்று கருப்பு சிவப்பு வேட்டியை தவிர ஒரு மயிறு கிடையாது. கடைசி தொண்டை நான் கேட்கிற மோடி நீ யாருன்னு கேட்கிறேன். மோடி பயந்துட்டு ஓடி விட்டாரு, இங்க இருக்க பள்ளிசாமி வந்து என்னை கண்டிப்பா எப்படிங்கிறார்கள், எல்லாம் போக வருவா வரதா? இதெல்லாம் தாய்மார்களுக்கு நியாயமானு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், ஈரோட்டை காப்பாத்தினா பத்தாது, தமிழ்நாட்டை காப்பாத்தினா பத்தாது, இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால், இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டுமானால், நம் எல்லோருக்கும் இந்திய தேசம் பொதுவானதாக இருக்க வேண்டுமானால், இந்த இடைத்தேர்தலில் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் கால் மலர்களை தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம். தூக்கி போட்டேன், நான் இறந்து போகலாம், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு பின்னால் யாரோ யாரேனும் ஒரு தலைவர் எப்போதாவது வந்து என்னுடைய கனவை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன் சொல்லிட்டு அவர் செத்து விட்டார். 52 செத்து போன அம்பேத்கருடைய கனவை ஒரு தலைவன் வருவார் சொன்னார்ல, அந்த தலைவன் 1989 கலைஞர் என்கின்ற ஒரு மகத்தான மனிதன் வந்து
பெண்களுக்கு சொத்திலே சமம் என்று கையெழுத்து போட்டாரு. கையெழுத்து போட்ட பேனா அந்த பேனா. ஏன் இவ்வளவு பேசுறாரு பேனாவுக்கு 80 கோடின்னு? யாரு? எடப்பாடி பழனிசாமி. பேனாவுக்கு 80 கோடியா? அண்ணாமலை கேக்குறாரு, வானதி சீனிவாசன் கேக்குறாங்களே, இவங்க எல்லாம் யாரு? கொங்கு வேளாண் கவுண்டர். கொங்கு வேளாண் கவுண்டருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கலாம், 10 பம்பு செட் இருக்கலாம், நிலமுலம் இருக்கலாம், பசுமரம் 100 இருக்கலாம், களமாடு வண்டி எல்லாம் இருக்கலாம். ஆனா நமக்கு படிப்பு இருந்துச்சா? எத்தனை பேர் தாத்தா பிஏ, எத்தனை பேர் தாத்தா எம்ஏ? அதிகாரம் என்பது அம்பேத்கர் சொன்னார், பொலிட்டிக்கல் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இஸ் தி கீ டு ஆல் சோசியல் அப்ளிக்மெண்ட். அதிகாரம் இருக்கணும். இவ்வளவு பேர் எந்திரிச்சு போய் பஸ் நிறுத்துவாங்களா? நான் வந்து தாய்மாட்டு சொல்றேன், நம்ம எல்லாரும் எந்திரிச்சு போவோம், நடு ரோட்ல நின்று பஸ் நிறுத்துவானா? நிறுத்த மாட்டாங்களா? நிறுத்த மாட்டான்ல. அதிகாரத்தோடு போலீஸ் சட்டையை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு இப்படிதான் நிப்பானா? நிப்பானா? என்ன காரணம்? கல்வியும் அதிகாரமும் அவன் பேர் செலுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு விசிலுக்கு ஒரு கைக்கு 100 பஸ் நிற்கும். 100 போர் நின்னா 1 பஸ் கூட நிக்க. அப்ப அந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெண்களுக்கு சொத்துல சமம். அந்த அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நிலம் இருந்தா போதாது, நீ வேலைக்கு வரணும், கவுண்டர் தாசில்தார் ஆகணும், கவுண்டர் ஆஜி ஆகணும், 150 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பட்டா வேணும்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆரை செட்டியாரா இருப்பாரு, எப்படியாவது கையெழுத்து போடுங்க அப்படிதான் நின்று இருந்தோம். அந்த கவுண்டர் சமுதாயத்தில் இருக்க ஆட்சித்தலைவர்கள் ஐபிஎஸ் எல்லாம் வந்துட்டோம்ல, இந்த பேனா இல்லன்னா அண்ணாமலை ஆடு மாட வச்சிருப்பாரு, இந்த பேனா இல்லன்னா வானதி சீனிவாசன் உயர் நீதிமன்றத்தில் வக்கீல் இல்ல தென்னந்தோப்புல மட்டம் பொறுக்கிட்டு இருந்திருக்கும், இந்த பேனா இல்லன்னா எடப்பாடி பழனிசாமி பிஏ கிடையாது, ஜெயலலிதா அவனை திரும்ப கூட பார்த்திருக்காரு, இந்த பேனா இல்லன்னா இத்தனை இல்ல. இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் என்னுடைய ஒரே பெண் குழந்தையை லண்டன்ல படிக்க வைக்கிறதுக்காக போயிருந்தேன் கூட, என்னுடைய துணைவியார் இருந்து போயிட்டாங்க, தனியா பிள்ளை அனுப்புறதா ஒரு பொண்ணாச்சு கூட போயிருந்தேன். எங்க தாத்தா பஞ்சமுலகத்துக்கு லங்கைக்கு போனாரு, எங்க அப்பா எங்க ஊர்ல வந்து 15 ஏக்கர் அவர் சம்பாரிச்சு வந்து 15 ஏக்கர் நிலம் வாங்கினார், எந்த ரெட்டியார்த்த வேலை பார்த்தாரோ அந்த ரெட்டியார்த்த நிலம் வாங்கினார். தாத்தா ஓடுனா ஜாதியில் ஒடுக்கப்பட்டு, எங்க அப்பா படிச்சு நிலம் வாங்கினார், அவருடைய புள்ள மத்திய மந்திரி ஆயிட்டேன், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்ச, என் பொண்ணு லண்டன்ல படிக்குது, இதற்கு காரணம் யார்? ஈரோடு. இதற்கு காரணம் யார்? பெரியார். இதற்கு காரணம் யார்? அண்ணா. இதற்கு காரணம் யார்? அம்பேத்கர். இதற்கு காரணம் யார்? கலைஞர். நான் என் பொண்ணை சேர்க்கறதுக்கு போறேன், நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற சட்ட பல்கலைக்கழகங்கள்ல 10 பல்கலைக்கழக பட்டியல் இருக்கா இணையதளத்துல, அதுல 6வது இடமோ 7வது இடமோ கியூன் மேரிஸ் லா யூனிவர்சிட்டி லண்டன், 1860 ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஏறத்தாழ 150 வருஷம், 160 வருஷம், 160 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடக்கப்பட்ட ஒரு பெரிய சட்டக்கல்வி பல்கலைக்கழகத்துல ராஜாவோட பொண்ணு போய் சேருது, பெருமைதான். அதெல்லாம் இந்த இயக்கத்தால் வந்தது, பெரியாரால், அண்ணாவால், அம்பேத்கரால். ஆனா அங்க நான் போய் என் பொண்ணை சேர்த்துட்டு அந்த பிரின்சிபால் என்ன கூப்பிட்டு ஒரு டீ கொடுத்தாங்க, இந்தியாவுக்கு மந்திரிகளா இருந்தீங்களே, இப்ப இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினராமே, தரும் அந்த இந்தியாவோட எம்பி ஆச்சு, நீங்க வாங்க உட்காருங்க, டீ கொடுத்தாங்க, பிள்ளைய சேர்த்தாச்சு, நீ கிளாஸுக்கு போக மாட்டாங்க, பாப்பா போயிடுச்சு, என்கிட்ட நம்ம பேசினாங்க, இந்தியாவில எந்த பக்கத்துல இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க, நான் சொன்ன தமிழ்நாடு பக்கத்துல இருந்து வந்தேன், அந்த அம்மா கேட்டாங்க, ஓ தமிழ்நாடு, ஐ நோ, தமிழ் இஸ் எ வேர்ல்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் டிக்ளேர்ட் பை கருணாநிதி, ஓ தமிழ்நாட்டுல இருந்து வரீங்களா, தமிழ்நாடு உலகத்துல ஒரு செம்மொழி, அந்த செம்மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்ன நான் படிச்சிருக்கேன், அந்த கலைஞர் சொல்லிதான், அவங்க தமிழக கருணாநிதி சொல்லிதான் மத்திய அரசாங்கம் செம்மொழின்னு அறிவிச்சிருக்காமே அப்படின்னாரு. இங்கிலாந்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு 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 யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசருக்கு தெரியுது கலைஞர் பேனானா தமிழை செம்மொழி ஆக்கணும். அந்த பேனாவுக்கு 80 கோடி வேணான்ற எடப்பாடி பழனிசாமி, சரி வாதத்துக்காக விட்டுவோம், இத சொல்றதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா? எங்க ஊர்ல ஒன்று சொல்லுவான், யோகிய வரான் சம்பத்துக்கு உள்ள வையுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோகிய வர செம்பத்துக்கு உள்ளவைனா நல்ல மாதிரி வந்து செம்பத்துக்கிட்டுவான் திருட. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கலைஞருக்கு 80 கோடிக்கு எதுக்கு பேனா? ஆமா, எதுக்கு பேனா? பேனா விட்டு அது எழுதாத பேனாதான், இத்தனையும் தந்த பேனா, வானத்துக்கு தான் ஒத்துக்கிறேன், வச்சுக்கோ அது வேணாம். உங்க அம்மாவுக்கு 79 கோடிக்கு நினைவிடம் கட்டிருக்கிறீ, அது எதுக்கு கட்டிருக்க? எதுக்கு கட்டிருக்க சொல்லு, அந்த பேனா என்ன பண்ணிச்சு?
அந்த பேனா பண்ணா பரவாயில்ல, அது இந்த நாட்டுக்கு என்ன அயோக்கியத்தை கொண்டிருக்கு நான் சொல்லல, சாமி நான் சொல்லல, பத்திரிகையாளர் நம்மள உங்களுக்காது நான் சொல்லல, பிச்சாண்டி சொல்லல, எலியன் சொல்லல, கம்பன் சொல்லல, செஞ்சிட் சொல்லல, இங்க இருக்கிற யாரும் சொல்லல, எந்த அரசியல்வாதி சொல்லல. அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா, யாரு ஜெயலலிதா பேனா, அந்த பேனா எவ்வளவு மோசமான பேனா, உச்ச நீதிமன்றம் சொன்னது யாரு, சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் கேஸ் நடத்தி அந்த கேஸ் கடைசியா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த ஜட்ஜ் சொல்றான், சொல்றாரு, ஐயோ இப்படியா, அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டு மக்களை காப்பாற்றுவேன் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஆள் இவ்வளவு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத ஊழல் குற்றம் ஜெயலலிதா சொன்னது நான் இல்ல, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுத்து நல்ல வேலை அவங்க அம்மா செத்து போச்சு, இல்லனா ஜெயில கஞ்சி தின்னு சசிகலா வெளியே வந்திருக்கு, அந்த அம்மா அங்க செத்துருக்கும். அந்த அம்மாவுக்கு 79 கோடி வாய்க்கு நீ கல்லறை கட்டிட்டு அதையும் நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம், நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம். சொரங்க வண்ணவனா இருந்தா அதை சகிக்க முடியாது. தொலைஞ்சிட்டு போகுது ஒரு கட்சிக்கு தலைவி, அவன் நம்ப அந்த அம்மா இருந்துட்டு போட்டோம், பெருந்தம்மையா இருக்கும். ஆனா இவ்வளவும் செஞ்ச பேனாவுக்கு நீ ஈரோட்டில் வந்து கேள்வி கேட்கிற என்ன நியாயம்? அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, நீட் வந்து கிழிச்சு விட்டாங்களா, உதயநிதி ஸ்டாலின் வந்து கிழிச்சு விட்டாரா? நீ என்ன சட்டம் போட்டீங்க ரெண்டாவது தடவை சொல்லிட்டு திரும்ப சொல்றா? அந்த அம்மா சட்டம், அந்த அங்க எடப்பாடி பழனிசாமி சட்டம் கொண்டு வந்தார் நீட் வேணான்னு, அந்த சட்டத்தை அவங்க நிராகரிச்சிட்டாங்க பிஜேபி. நாங்க ஆட்சிக்கு வந்தோம், சட்டம் ஏற்றினோம், கவர்னருக்கு அனுப்பிச்சோம், கவர்னர் இந்த சட்டத்தை ஏத்துக்க முடியாது, திருப்பி அனுப்பினார். 6 மணிக்கு வந்துச்சு அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு 6 மணிக்கு வந்துச்சு சாயங்காலம். கவர்னர் நீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நீட்டு? கொங்குவேளாண் கவுண்டர், அருந்ததியார், நாடார், செட்டியார், முதலியார், முக்குளத்தோர், உடையார், ஆதிதிராவிடர், பறையர், பல்லர் எல்லாம் சேர்த்து, எல்லாரும் சேர்த்து பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வைக்கணும்ல. நம்ம பிள்ளைங்க 200 மார்க்குக்கு 195 மார்க், 198 மார்க் விடிய விடிய படிக்குது. நாங்களாம் விடிய விடிய படிச்சோம். என்ன படிச்சு மார்க் வாங்கணும்னா அந்த மார்க் அடிப்படையில் சட்டக்குள்ள சேர்த்துட்டான், அவ்வளவுதானே. எதுக்கு படிக்கணும்? டாக்டர் கொண்டு பிள்ளைங்க படிக்குது, அதுக்கு தானே விடிய விடிய டீ போட்டு கொடுக்குறீங்க, அதுதானே விடிய விடிய அப்பா அம்மா வெளியே வந்து படுத்துக்கிட்டு நீ உள்ள சாமி படி அப்படின்னு சொல்றீங்க ஏழை எளிய மக்கள். எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல 200க்கு 196 மார்க் அருந்தையர் வாங்குது.